அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜிதுனி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்ம தஃஹீமா. தங்கைக்கும் மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய எனது பாசத்திற்குரிய தாவூத் அலி ஹஜ்ரத் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பாளராக இருந்து சிறப்பித்து தரக்கூடிய மதிப்புக்குரிய முஹிதீன் காக்கா அவர்களே, இன்னும் இன்றைய இந்த பாடலை பாடியது மட்டுமல்லாமல் என்னுடைய அத்தனை பாடல்களுக்கும் பெரும்பாலான பாடல்களுக்கு குரல் கொடுத்து அந்த பாடல்களை சிறப்பி செய்த நம்முடைய அருமை நண்பர் தாஜிதீன் ஃபைசி அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய முது ஹிதாயத், இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் எல்லோருமே நான் மிகவும் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள். ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி கொண்டிருந்தால் அவருடைய நேரம் கடந்து சென்றுவிடும் என்ற காரணத்தினால் நான் இங்கு வந்திருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஜஜாக்கலால் ஹயர் என்ற அந்த நன்றிக்கையை காணிக்கையாக்கி என்னுடைய அந்த உரையை துவங்குகிறேன். கணிதற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சங்கியான ரமதான் ரபியுல் அவல் மாதம் நிறைவேற இருக்கிறது. இன்னும் 2-3 உரைகள் தான் இருக்குது. ஒவ்வொரு வருடமும் இந்த ரபியுல் அவல் மாதத்தில் உலகமெங்கும் எம்பெருமான் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருமைகளும் சிறப்புகளும் மேன்மைகளும் மாண்புகளும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், மௌலூது ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்ம அறிஞ்ச விஷயம்தான். அதே சமயம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுடைய கவனத்தை கொண்டு வர்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்திலையும் எந்த நிலையிலையும் தன்னையும் தன்னுடைய உம்மத்தையும் பிரித்து பார்த்ததில்லை. மேன்மக்கள் சொல்றாங்க, அன்று குகையில் இருந்தாங்களா இல்லையா சீனா அபுபக்கர் சித்திக் இல்லா தாலான் அவரோட, அந்த நிலையில கூட சீனா அபுபக்கர் சித்திக் இல்லா தாலான் எங்கே எதிரிகள் பார்த்து விடுவார்களோ என்ற அந்த கவலை கொண்ட நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தாசன் இன்னல்லாஹு மஅனா, நீங்க அஞ்ச வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். இதற்கு நீங்க வந்து முஃபஸ்ஸிரீன்கள்ட்ட நீங்க தஃசீரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து என்ன, இப்போ இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹு மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று சொல்லும்போது தன்னையும் அபூபக்கர் சித்தீக் இல்லாதவன் சொல்லவில்லை, தன்னோடு சேர்ந்த உம்மத்தையும் சேர்த்து தான் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் என்னுடனும் உங்களுடனும் என்னுடைய உம்மத்துமார்களான அந்த மக்களுடனும் இருக்கிறான் என்ற கருத்தை தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பது பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தாக இருக்கிறது. அவுக்கமா கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக எந்த நிலையிலையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னையும் தன்னுடைய உம்மத்தையும் பிரித்து பார்த்ததே இல்லை. இப்போ அப்படி இருக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சிறப்புகளை நாம ரபீல் அவல் மாதத்தில் பார்க்குற மாதிரி கேட்கிற மாதிரி அவருடைய உம்மத்தராகிய நம்முடைய சிறப்பு என்ன, நம்முடைய மேன்மை என்ன, நமக்கு என்ன ஒரு கண்ணியம் இருக்கிறது, நாம தான் யார், உம்மத்தே ரசூல், நமக்கு என்ன சிறப்பு என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பாக உம்மத்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பை நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வுடைய பதிலை கொண்டு அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்க வைத்து உங்கள் முன்னால் இந்த உம்மத்துடைய மேன்மையும் சிறப்பையும் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். புகழும் நன்றியும் அல்லாஹுக்கு தான். கண்ணியத்திற்கு அல்லாஹ் நன்றியார்களே. இப்போ திருமறைய குர்ஆனுக்கு போங்க. திருமறைய குர்ஆனில் 7வது சூரா, சூரா ஆராஃபில் 172வது வசனம். அந்த 172வது அல்லாஹ் என்ன கூறுகிறான், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுடைய முதுகில இருந்து அத்தனை பேரையும் வெளியாக்குறான், அத்தனை பேரையும் வெளியாக்கி அவர் எல்லோரையும் ஒரு இடத்துல நிரப்புறான். ஹதீஸுடைய தஃப்சீருடைய அடிப்படையில் அரஃபா மைதானத்தில் ஒரு விளக்கத்தின்படி கட்டெரும்பை விட சிறிய சைஸில் உடலை கொடுத்து இந்த உலகத்தின் முதல் மனிதன் இருந்து கடைசி மனிதர் வரை எல்லாரையும் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா அவர் கேள்வி கேட்டான், அலஸ்துபி ரப்பிக்கும், நான் தான் உங்களுடைய ரப்பு என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா, நான் தான் உங்களுடைய ரப்பு ஒத்துக்கிறீங்களான். காலு பலா, நாம எல்லாரும் என்ன சொன்னோம்,
ஆமாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னோம். இதில் இன்னொரு செய்தி என்னன்னா, சரிதான் அலிபின் அபுதாலிபர் இல்லாதவங்க சொல்றாங்க, அப்படி காலு பலா நான் உற்றுக்கொண்டேன் ஆமாம் என்று உற்றுக்கொண்ட முதல் ரூஹானியத்திலிருந்து அந்த ரூஹ் யார் என்றால் எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, அந்த ரூஹானியத்துடைய நிலையில் ஆலமல் அருவாகல அந்த அலஸ்துபி ரத்திக்கும் என்று கேட்டவுன்ன காலு பலான்னு சொன்னனே, அப்படி சொன்னதும் எனக்கு நினைவிருக்கிறது என்று சரிதான் அலிபின் அபுதாலிப் இல்லாதாலும் சொல்லக்கூடிய குறிப்பும் இருக்குது. ஆக அந்த இடத்துல அந்த நிலையில உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்கள் சொன்னா நபிமார்களும் இருந்தாங்க, நாசமானவர்கள் அந்த கொடுங்கோளர்கள் அந்த ஃபிரௌன் நம்ரோது அத்தனை பேரும் அங்கே இருந்தாங்க. எல்லோருமே என்ன சொல்லணும், பலா ஆமா நாம் ஒத்துக்கொண்டோம், நீ தான் என்னுடைய ரப்பு என்று நாம் சொல்லணும். இப்ப இந்த ரப்பு யான் ஒத்துக்கொண்டதுனால அதை நிரூபிப்பதற்காகத்தான் நாம் இந்த துனியாவுக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னும் நீ உன் ரப்புன்னு ஏற்றுக்கொண்டாயா இல்லையா, இப்போ நீ அதை நிரூபிக்கணும் ப்ராக்டிக்கலா. அதுக்கு என்ன செய்யறது, இதோ என்னுடைய அமானி தான் குரான், இந்த குரானை நீங்க என்ன செய்யுங்க, இதை எடுத்து நீங்க நடத்த வேண்டும். அதை நடத்துவதற்காக அல்லாஹ் என்ன செய்யிருக்கான், நமக்கு ஒரு உடலையும் ஒரு உள்ளத்தையும் தந்திருக்கிறான். உடலையும் உள்ளத்தை தந்து அந்த அமானியத்துவான குரான் அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாஹ்வுடைய சொல் அதை நிறைவேற்றுவதற்காக இந்த துனியாவுக்கு அனுப்பியிருக்கிறான். விளங்குங்களா? இப்ப கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, முதலாவது கேள்வி, அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மள இப்படி நம்மிடம் இந்த வாக்குறுதி வாங்குறான்ல, நீ ஒத்துக்கிறீங்க நீ உள்ள போங்கன்ட்டு நாம அல்லாட்ட கேட்டோமா, யா அல்லாஹ் நான் உன் ரப்புன்னு உன்னை ஏத்துக்கிறேன், நீ தான் என்னுடைய ரப்புங்க நான் ஏத்துக்கிறேன், ஆனால் உன்னை இப்ப நீங்க வணங்கணும் நிரூபிக்கணும் வேற சொல்லிவிட்டா. ஆகவே நிரூபிப்பதற்கு ஏதுவாக என்னை ஒரு முஸ்லீமாக படைப்பாயாக, என்னை வந்து ஒரு மூமினாக படைப்பாயாக, அல்லது ஒரு முஸ்லீமான முழுமையான தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பிறக்க வைப்பாயாக, அல்லது நான் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்னை எனக்கு ஹிதாயத்தை கொடுத்து முஸ்லீமாக ஆக்குவாயாக என்றெல்லாம் நம்ம கேட்டு அதனாலயா நம்ம முஸ்லீமா இருக்கிறோம், அதனாலயா நம்ம மூமினா இருக்கிறோம், நிச்சயமாக கிடையாது. ஆக நான் நம்முடைய ஈமானை தெரிந்தெடுத்துக் கொள்ளவில்லை, அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக தெரிந்து கொண்டான். இது முதலாவது விஷயம். இப்ப இந்த வசனத்துடைய தஃசீர் இன்னொரு தகவல் வருது, கவனமா கேளுங்க. அதில் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொத்தா மனிதர்களை தூக்குறான். அந்த ஆலமல் அருவாகல அந்த கூட்டத்தில் இந்த வாக்குறுதி வாங்கினது பின்னால கொத்தா மனிதர்களை தூக்கி இவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், கொத்தா மனிதர்களை தூக்கி என்ன சொல்றான், இவங்க எல்லாம் சொர்க்கவாசிகள். இன்னொரு கொத்தாக மனிதர்களை தூக்கி சொல்றான், இவர்கள் எல்லாம் நரகவாசிகள், நரகத்திற்காக படைக்கப்பட்டவர் என்று சொல்லிடுறான். இப்ப நாம எல்லாரும் ஈமான் கொண்டவர்களாக மூமின்களாக முஸ்லீம்களாக இருக்கிற காரணத்தினால அதே நிலையில அல்லா தாலா நம்மை மரணிக்க செய்வானாக. அப்படி மரணிக்க செய்யும் பொழுது அல்லாஹுடைய ரம்மத்தை கொண்டு நாம எல்லாமே சொர்க்கவாசிகள் தான், அதுல யாருக்கும் ஒன்னும் சந்தேகப்பட தேவையில்லை. அல்லாஹுடைய பதிலை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை முஸ்லீம்களாக வாழ வைத்திருக்கிறான், வாழ வைப்பான், அதே முஸ்லீமாகவே நாம் மரணிக்க செய்வான். அவனுடைய கருணையை கொண்டு ரஹமத்தை கொண்டு நமக்கு சொர்க்கத்தை தருவான். ஆக நாம எல்லாருமே யாரு, சொர்க்கவாசிகள் தான். இதுல யாருக்குன்னு உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை, நல்ல இன்ஷா அல்லாஹ் நாம எல்லோரும் சொர்க்கவாசிகள். ஆனா அதே சமயம் அந்த நேரத்தை அல்லாஹ் அந்த கொத்தா எடுத்தானே, அப்படி எடுக்கும் பொழுது யா அல்லாஹ் நீ என்னை முஸ்லீமாக தேர்ந்தெடுத்து கொண்டாய், மூமினாக தேர்ந்தெடுத்து கொண்டாய், அதே சமயம் என்னை அதரது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தவராகவோ, அதரது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தவராகவோ, அதரது மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தவராகவோ, அதரது ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தாக தேர்ந்தெடுக்காம எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாக தேர்ந்தெடுப்பாயாக என்று நாம கேட்டு அதனாலயா நாம உம்மத்தை ரசூலாக இருக்கிறோம். யாரும் கேட்டோமா, யாருக்கு அப்படி கேட்ட நினைவு இருக்குதா? நிச்சயமாக இல்லை. நாம் யாருடைய உம்மத்தில் பிறப்பது என்பதை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை, அதுவும் அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய அரும் பெரும் கருணையினால் நம்ம எல்லாரையும் உம்மத்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக தேர்ந்தெடுத்து இந்த துனியாவுக்கு நம்மை அனுப்பியிருக்கிறான். தக்கலை பீரப்பார் இல்லாத்தாலும் அவர் சொல்லுவாங்க, 200,000 வருடங்கள் நீ தலைகீழாக நின்று வணங்கினாலும் உங்களுக்கு உம்மத்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக பிறக்க வைத்ததுக்கு நீங்கள் தொழு நன்றி செலுத்திவிட முடியாது என்று சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு உயரும், அவ்வளவு சிறப்பு இந்த உம்மத்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குன்னு சொன்னா நமக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? எங்க இப்ரா லா இலாஹ இல்லல்லாஹ்
இப்ராஹிம் ரசூலுல்லாஹ்னு சொன்னவங்க முஸ்லீம் தானே, லா இலாஹ இல்லல்லா மூசா ரசூலுல்லாஹ்னு சொன்னவங்களும் முஸ்லீம் தானே, லா இலாஹ இல்லல்லா ஈசா ரசூலுல்லாஹ்னு சொன்னவங்களும் முஸ்லீம் தானே. நமக்கு மட்டும் என்ன லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கோம், நமக்கு மட்டும் ஒரு உம்மத்தில் ஒரு ஹைர உம்மாவாக சிறந்த உம்மத்தாக அல்லாத குர்ஆன் சொல்லணும் இல்லையா? குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் நின்னாஸ், நீங்கள் உம்மத்துக்களை சிறந்த சமுதாயம் சொல்லணும் இல்லையா? அந்த சிறப்பு அந்த மேன்மைக்கு என்ன காரணம்? இந்திய சமுதாயத்திலும் முஸ்லீம்கள் தானே. இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருக்கிறவர் லா இலாஹா இல்லல்லா மூசா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்கண்டா, அவர்கள் மூசா ரசூலுல்லாஹ் என்று வெளிப்படையாக சொல்லவர் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டவர் தான். நல்லா விளங்கிக்கிறணும். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம்ல மூசா என்று கொண்ட ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீம், அவர் உள்ளத்தில் ஹஜரத் கண்மணியான் செல்லாவளி சொன்னவனும் ஈமான் கொண்டவர் தான். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமின் ஈம காலத்தை வாழ்ந்த ஒரு முஸ்லீம், ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமின் ஈமான் கொண்டவர், உள்ளத்தில் ஹஜரத் கண்மணி நாயன் செல்லா உழைச்சவனோட ஈமான் கொண்டவர் தான். ஏன் அந்த நபிமார்கள் அத்தனை பெருமை எம்பெருமான் செல்லா உழைச்சவனை கொண்டு பஷாரத் கொடுத்துருக்கிறாங்க, முன் நன்மாராயம் செய்திருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நான் லா இலாஹ இல்லல்லா ஒத்துக்கிறேன், மூசா ரசூலுல்லாஹ் உங்களை கொண்டு ஈமான் கொண்டுட்டேன், ஆனால் கியாமத்து நாளில் கடைசி காலத்தில் யாரோ ஒரு தூதுவர் வருவான்னு சொல்கிறீங்களே, அவங்க வரும்போது நான் உயிரோடே இருக்க மாட்டேனே, ஆகவே அவர் யார் இவர்னு தெரியலை, அதனால் நான் அவரை கொண்டு நான் ஈமான் கொள்ள மாட்டேன், அதை நான் நம்ப மாட்டேன்னு சொன்னால் அவர் காஃபிர் தான். அந்த சமயத்தில் அவருடைய ஈமான் செல்லாது. ஏன்? தௌராத் வேதமும் இஞ்சில் வேதமும் ஜபூர் வேதமும் இன்னும் அத்தனை நபிமார்களுடைய சுகுப்புகளும் எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பற்றிய பஷாரத்தை முன்னறிவிப்பை செய்திருக்கிறார்கள். குரானை சொல்லுதா இல்லையா? அதில் ஜெயிஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா இல்லையா? இத கால ஈஸ் இப்னு மரியம் யா பனி இஸ்ராயில் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திய கல்லிமா பைன யதை மின தௌராத்தி முபஷிரம் பி ரசூலி யாதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். அதில் ஜெயிஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சூரா ஸஃப் சொல்கிறது 61 சூரா ஸஃப்புடைய வசனம். அதில் ஜெயிஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, தன்னுடைய மக்களை பார்த்து, பாபு இஸ்ரவேலி மக்களே, நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதுவர், உலகத்துக்கே இல்லை உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதுவர், தௌராத் வேதத்தை மெய்ப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன், எனக்கு பின்னால் வர இருக்கிற ஹஜரத் அகமது நபி அகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயருடைய தூதரை பற்றி முன்னறிவிப்பு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால முந்தைய சமுதாய மக்களும் முந்தைய உம்மத்துமார்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி தூதராக வரைக்கிறார் என்பதை கொண்டுதான் ஈமான் கொண்டார்கள், அதையும் கொண்டுதான் ஈமான் கொண்டிருக்காங்க. ரெண்டு ஆதாரங்கள் முதல்ல சொல்றேன் கேளுங்க. நாயம் செல்லாவளிச்சும் உள்ளதாக காபாவில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு வாலிபர் வந்து தவாப் செய்கிறார், வெளியூர்லேருந்து வந்தவர் மக்காவில் ஆரம்ப காலத்தில் தவாப் செய்தவர். அந்த நாயம் செல்லம் கூப்பிட்டு சொன்னாங்களாம், நீங்கள் இன்னார் தானு கேட்டாங்க. அவர் ஆமாண்டார், நீங்கள் இந்த தேசத்தில் தானே வர்றீங்கன்னு தூர தேசத்தை சொன்னாங்க, மொராக்காவோ அல்ஜீரியாவோ அந்த காலத்தில் ரொம்ப தூரமான தேசம், நீங்கள் அங்கேருந்துனா வர்றீங்கன்றாங்க. ஆமாம் சொன்னாங்க. நீங்கள் எப்படி இங்கே வந்து சேர்ந்தீங்க என்று நான் சொல்லட்டுமா என்று சொல்லிட்டு ரசூல் செல்லால் சொல்கிறாங்க, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கொண்ட ஒரு குடும்ப மக்கள் அந்த ஊர்லேருந்து நீங்கள் மக்காவுக்கு தவாஃபுக்காக வந்தீங்க, மக்காவுக்கு வரணும்னு வந்தீங்க, ஆனால் வர்ற வழியில் அந்த உங்களை தவிர்த்து வேற எல்லா மக்களும் நோய்வாய்ப்பட்டு இன்னும் பல காரணங்கள்னால அவர்கள் வஃபாத்தாகி அழிந்து கொண்டே வந்தார்கள். 499 ஒரு எண்ணிக்கை, நான் அந்த கருத்தை மட்டும் தான் சொல்கிறேன். அப்போ உங்களோட வந்த அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள், நீங்கள் மட்டும்தான் இன்னும் இங்கே வந்து அடைந்திருக்கிறீர்கள் என்று செய்தியை சொன்னாங்க. இந்த வாலிபர் திகைத்து விட்டார். ஆம், நீங்கள் சொன்னது எல்லாமே அது வரைக்கும் அவர் அந்த வாலிபருக்கு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியலை. ஆம், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்ட்டாங்க. அப்போ நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 500 பேர் வரும் பொழுது அத்தனை பேர் இறந்தும் நீங்கள் ஒருவர் மட்டும் இங்கே வந்துக்கிறது காரணம் என்ன தெரியுமா? என்னை பற்றி இறுதி தூதர் அகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய என்னை பற்றி உங்களுடைய மூதாதையர் அவர்களுடைய ஆகமங்களில் அந்த தௌராத்தாகவும் இருந்திருக்கலாம், ஜபூராகவும் இருந்திருக்கலாம், இஞ்சிலாகவும் இருந்திருக்கலாம், அந்த வேத நூல்களில் என்னை பற்றி பார்த்தார்கள், என்னை கொண்டு ஈமான் கொண்டாங்க, அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள், யாரெல்லாம் எங்களுடைய சந்ததியை சார்ந்தவர் அவர் எங்களுடைய பாரம்பரியம் அப்படியே வரும்பொழுது அந்த வாழையடி வாழியாக சந்ததியை சார்ந்தவர் அந்த கடைசி தூதரை சந்தித்து ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக துவா செய்தாங்க. அந்த துவாவின் பலனாகத்தான் நீங்கள் ஒருவர் மட்டும் உயிராக இங்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள்.
நான் தான் அல்லாஹ்வுடைய இறுதி தூதுவர், என்னை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்வீர்களா என்று கேட்கும்போது, அந்த மனிதர் ஈமான் கொண்டு சஹாபியா ஆனார் என்று நபிமான் வரலாறுகளில் நமக்கு ஹதீஸிலே கிடைக்கிறது. ஆக முந்தைய நபி உம்மத்துமார்களும் ரசூல் சல்லாஹ் கொண்டு தான் ஈமான் கொண்டார்கள், தெரிந்தும் வைத்திருந்தார்கள். இது ஒரு ஆதாரம். ரெண்டாவது ஆதாரம் மஸ்னவி ஷெரீஃப்ல மௌலானா ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. பாருங்க, அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கிறிஸ்தவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பின்னால ரசூலுல்லா காலத்துக்குள்ள அந்த இடைப்பட்ட காலத்துல கிறிஸ்தவர்களுடைய ஒரு கூட்டம் ஒரு ஊரை 12 பிரிவுகளாக பிரிந்தாங்க. 12 பிரிவுகளாக பிரிந்து ஆளுக்கால அடிச்சுக்கிட்டான், சண்டை போட்டாங்க. அந்த சண்டை போட்டதுல 11 பிரிவுகள் அழிந்துட்டாங்க, ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள் இந்த போர்ல. அப்படி வெற்றி பெற்றவங்கள மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அந்த வெற்றி பெற்ற அந்த கூட்டத்திலேயே சில ஷஹீதர்கள் இருப்பாங்கல்ல, அவர்களுக்கு மரணித்தவர்கள், அவருக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்தான். அவருடைய ரத்தம் கஸ்தூரியுடைய வாடையாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவரை ஜெயம் கொண்டார்கள், வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க. அதற்கு காரணத்தையும் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மத்ரவி ஷரீஃப் சொல்கிறார்கள். அந்த 12 பேர்ல இந்த ஒரு கூட்டம் மட்டும் அந்த இஞ்சியில் வேதத்தை படிக்கும் பொழுது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் அகமது எங்கெல்லாம் வருதோ அந்த பெயர் வரும் பொழுது அந்த பெயரை அவர்கள் முத்தமிடுவராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி பேரு தௌராத்தில் இஞ்சில் வருமா இல்லையா, வரும் இடத்துல எல்லாம் அது பார்க்கும் போதெல்லாம் அந்த 12 பிரிவினர்ல ஒரு பிரிவினர் மட்டும் முத்தம் கொடுப்பதாக இருந்தார்கள். அந்த பரக்கத்தை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வெற்றியை கொடுத்தான், அவர்களை மரணித்தவர்களை ஷஹீத் என்ற அந்தஸ்தை கொடுத்தான், அவருடைய ரத்தம் எல்லாம் கஸ்தூருடைய வாசமாக இருந்தது என்ற செய்தியும் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சொல்ல வர விஷயம், முந்தைய உம்மத்துமார்களும் வெளிரங்கமாக அந்தந்த நபிமார்களை ஈமான் கொண்டிருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் அவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தவராய் நம்மை பற்றியும் அறிந்திருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக சொல்றேன். இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தவர்கள் நாம் முந்தைய உம்மத்தார்களை விட எந்த அளவு சிறப்புக்குரியவர் என்ற சில ஆதாரமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது உங்களுக்கு சொல்றேன். அதுல முதலாவது செய்தி, முக்கியமான செய்தியை இப்பொழுது பார்க்கலாம். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதுவர், தௌராத் வேதத்திற்கு கொடுக்கப்பட்டவர்கள், 4 வேதங்களும் முதலாவது வேதம் தௌராத். இப்ப முதலாவதான அந்த தௌராத் வேதத்திற்கு சொந்தக்காரர் அதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். செய்தினா அதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, தௌராத் வேதத்தை படிக்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய செய்தி, இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அந்த கசசுல் அன்பியா நபிமார்கள் வரலாறுல பதிவு செய்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலும் கிடைக்கிறது, தமிழிலும் சென்னையில் பல பள்ளிவாசல் இருக்கிறது, குறிப்பாக UHMS கம்யூனிட்டி சென்டர்லாம் இந்த நூல் இருக்கிறது, தேடி பார்த்துக்கொள்ளுங்கள். கசசுல் அம்பியா நபிமார்கள் வரலாறு, அதில் அதரது இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதரது மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வேதத்தை படிக்கிறாங்க. தௌராத் வேதத்தில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய குறிப்புகள், சஹாபாக்களை பற்றிய குறிப்புகள், அதற்கு மேலே அவருடைய உம்மத்தவராகி நம்மை பற்றிய குறிப்புகள் இருக்கு, நம்மை பற்றிய செய்தியும் அதில் இருக்குது. அந்த செய்தியெல்லாம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஒரு உம்மத்தா அப்படிங்கிற ஒரு இதில் அல்லாஹ்வுடன் வசனிக்கிறார்கள். அவங்க தெரியும் தானே, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடன் வசனிக்கக்கூடியவங்க இல்லையா. அப்படி வசனிக்கும் போது அல்லாஹ் தஆலாட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்களாம், யா அல்லாஹ், இந்த தௌராத் வேதத்தில் வரக்கூடிய ஒரு சமுதாயத்தை பற்றி குறிப்பிடுகிறாய், பின்னாடி கடைசியாக ஒரு உம்மத்தை வர்ற பற்றி, அந்த உம்மத்தவர்கள் படைக்கப்படுவதில் கடைசியாக இருப்பார்கள், ஆனால் சுவனத்தில் நுழைவதில் முதலாவதாக இருப்பார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறாயே, என்னுடைய மக்களை அந்த உம்மத்தாக்கி வைப்பாயா என்று கேட்குறாங்க. நியாயமான கோரிக்கை தானே. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய உம்மத்துக்கு சொந்தக்காரர் தான் அவங்களும் இல்லையா. அப்போ அவ்வளோ பெரிய உம்மத்துக்கு சொந்தக்கார அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், பின்னாடி வரக்கூடிய ஒரு உம்மத்து கடைசியாக வரவங்க அவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்களே, அது என்னுடைய உம்மத்தாக இருந்தால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்று நியாயமான ஆசை, நியாயமான கோரிக்கை, அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. யாரெல்லா என்னுடைய உம்மத்தை நீங்கள் படைக்கப்படுவது கடைசியாக இருப்பார்கள், சூனத்தில் நுழைவதில் முதலாவதாக இருப்பார்கள் என்று நீ குறிப்பிடுகிறாயே, என்னுடைய மக்களை அந்த உம்மத்தாக்கி வைப்பா என்று கேட்கும்போது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், இல்லை இல்லை, அது அகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவருடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், அதாவது நாம் தான் என்று. இங்க பார்க்கலாம், இந்த மிலிட்டரி மார்ச் பாஸ் நடக்கு தெரியுமா, மிலிட்டரி மார்ச் பாஸ் அது என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல்லையும் இருக்கும், அணிவகுத்து செல்வாங்களா இல்லையா, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் போயிட்டே இருப்பாங்க. அப்படி ரொம்ப பெர்ஃபெக்டா உள்ளவங்க முன்னால இருப்பாரு, ஒரு 10 ரோ இருக்குன்னு வைங்களேன், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் போவாங்க. அப்ப போகும்போது முன்னால இருக்காருல்ல, ஒரு இடத்துல என்ன ஸ்டாப் சொல்லிட்டு அந்த ட்ரில் மாஸ்டர் அல்லது அந்த மிலிட்ரி ஆபீசரு அபவுட் டேர்ன் எல்லாரும் திரும்புவாங்க, திரும்பி பாஸ் மார்ச் பாஸ் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் சொல்லும்போது என்ன ஆகும், கடைசியா இருந்தாங்கல்ல அந்த அணியில அவர் இப்ப முதலாவதா வந்துருவார் பாத்தீங்களா இல்லையா. கடைசியா போகும்போது அங்கிருந்து வரும்போது அவர் கடைசியா இருந்தாரு, ஆனா திரும்பி போகும்போது அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளேயோ அல்லது கிளாஸ் ரூம்குள்ளேயோ அல்லது அந்த மிலிட்ரி கேம்பஸ்க்குள்ளேயோ போகும்போது யார் முதல்ல போவா, யார் கடைசியாக வெளிவந்தாரோ அவர் முதலாவதாக உள்ள செல்லுவார். அப்ப ஆலம் அருவா என்ற அந்த இடத்திலிருந்து படைப்பிலிருந்து மார்ச் பாஸ் லெப்ட் ரைட் லெப்ட் ரைட்டாக நாம் கடைசியாக வந்தோம், அல்லாஹூ அக்பர் சொர்க்கத்திற்கு நாம் அந்த ஸ்டாப் என்று சொல்லி அந்த மாஸ்டர் வந்து கேள்விப்பதிலாம் முடிந்து சொர்க்கத்தில் நாம் முதலாவதாக நுழைவதாக இருப்போம். அது அகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தவர் என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து விடுறதுக்கு மனசு இல்லை, அடுத்த கோரிக்கை வைக்கிறாங்க, யா அல்லாஹ் நான் இந்த தௌராத்தி வேதத்திலே உன்னை குறிப்பிடக்கூடிய ஒரு உம்மத்தை பற்றி படிக்கிறேன், இந்த உம்மத்துமார்கள் இவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தை கொண்டும் ஈமான் கொள்வார்கள், முந்திய வேதங்களை கொண்டும் ஈமான் கொள்வார்கள், உன்னால் வந்ததா இல்லை தௌராத் இன்ஜில் ஜபூர் அதை கொண்டும் ஈமான் கொள்வார்கள், என்னுடைய மக்களை அந்த உம்மத்தாக்கி வைப்பாயா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் கூறிவிடுகிறான், இல்லை இல்லை அவர்கள் அகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவர்கள். தௌராத்தி வேதத்தினுடைய யகுதிகள் தௌரா மூசா பனி இஸ்ரா நினைச்சிட்டாங்க தௌராத்தி வேதத்துக்குள்ள ஈமான் கொண்டாங்க, ஜபூர் வேதத்துடையவர்கள் ஜபூர் வேதத்துக்குள்ள ஈமான் கொண்டாங்க, ஆனால் நாம் குர்ஆனை கொண்டும் ஈமான் கொள்கிறோம், முந்தைய வேதங்களையும் நாம் ஈமான் கொள்கிறோம் இல்லையா. அல்லாஹ்வே நமக்கு சொல்லி தர்றான், ஊலு ஆமன்னா பில்லாஹி மா உஞ்சில இலைனா மா உஞ்சில இலா இப்ராஹிம இஸ்மாயில இஸ்ஹாக யாகூப வல் அஸ்பாதி மா ஊத்திய மூசா வ ஈசா மா ஊத்திய பின் நபியும் ரப்பியும் லானு ஃபர்ரிகு பைன அஹதி மின்ஹும் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன் என்று அல்லாஹ் தஆலா சூரா பக்கராவுடைய 136வது வசனத்தில் நமக்கு கற்றுத்தருகிறான். ஆக நாம் என்ன செய்கிறோம், நம் மீது இறக்கப்பட்டதை கொண்டு ஈமான் கொள்கிறோம், நமக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை கொண்டு ஈமான் கொள்கிறோம், என்னுடைய மக்களை அந்த உம்மத்தாக்கி ஆக்கிப்பாயா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லை இல்லை அவர் அகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் விடுறதா இல்லை, மூணாவது அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, யா அல்லாஹ் இந்த வேதத்துக்கு நீ தௌராத்தி வேதத்திலே வர இருக்கிற உம்மத்தை பற்றி குறிப்பிடுகிறாய், அவங்க இந்த வேதத்தை மனனம் செய்வார்கள், ஹாஃபிள்கள் இருப்பாங்கிறாங்க, முந்தைய வேதங்களை வந்து நபிமார்கள் தான் மனனம் செய்வாங்க, மற்றவங்க முடியாது, இன்னும் அல்லாஹ் நாடு இறை நேசர்கள் செய்யலாம், ஆனால் பெரும்பாலும் நபிமார்களுக்கு மட்டும்தான் தெரியும், கௌமுக்கு தெரியாது, ஆனால் வரக்கூடிய உம்மத்துமார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை மனனம் செய்வார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறாயே, என்னுடைய மக்களை அந்த உம்மத்தாக ஆக்கி வைப்பா என்று கேட்க அல்லாஹ் கூறிவிடுகிறான், அவர்கள் அகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் விடுறதா இல்லை, இன்னும் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நீ தௌராத்தி வேதத்தில் வர இருக்கிற உம்மத்தை பற்றி குறிப்பிடுகிறாய், அவர்கள் குர்பானி கொடுப்பார்கள், அந்த குர்பானியை அவர்களும் சாப்பிடுவார்கள், இந்த உம்மத்துமார்கள் ஒரு குர்பானியை கொடுத்தால் அதை நீ புரிந்து கொண்டால் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும், அந்த நெருப்பு என்ன செய்யும், அந்த குர்பானி பொருளை கரித்து விடும், அதை ஏற்றுக்கொள்ளும், அதான் அடையாளம். அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் இருந்தாங்களே அவங்க குர்பானி கொடுத்த காலம் அப்படித்தான், ஹாபில் கொடுத்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அதை கரித்தது, காபில் கொடுத்தது வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆக அன்றிலிருந்து முந்தைய சமுதாயம் குர்பானி என்பதை அல்லாஹ் தஆலா அதை பொசுக்கி அங்கீகரிப்பான், ஆனால் வரக்கூடிய கடைசி உம்மத்துமார்கள் குர்பானி கொடுப்பார்கள், அந்த குர்பானியை அவர்களும் சாப்பிடுவார்கள். நம்ம குர்பானி கொடுத்த மூணுல ஒரு பங்கு நான் சாப்பிட்றோமா இல்லையா, என்னுடைய மக்களை அந்த உம்மத்தாக்கி வைப்பாயா என்று கேட்கும்போது அல்லாஹ் கூறிவிடுகிறான், அவர்கள் அகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் விடுறதா இல்லை, கேட்குறாங்க, யா அல்லாஹ் தௌராத் வேதத்திலே வர இருக்கக்கூடிய ஒரு உம்மத்தை பற்றி குறிப்பிடுகிறாய், அவர்கள் ஷஃபாத் செய்வார்கள், அவர்களுக்கும் ஷஃபாத் செய்யப்படும். பிரம்மன் இருக்காங்களா, ஹாஃபில்கள் இருக்காங்களா இல்லையா, ஹாஃபில்கள் யார் இறைநேசர்கள், ஷஃபாத் செய்ய முடியுமா இல்லையா, ஆக நமக்காக ஷஃபாத் செய்வார்கள்,
நாம் நம்மில் அந்த இறைநேசருடைய அந்தஸ்தை அடைந்தார், நாம் ஹாத்திரா ஆனால் நாம நம்ம குடும்பத்தை சார்ந்த 10 இருவர்கள் சப்பா செய்யலாமா இல்லையா? அப்ப அதனால் மூசாலஜன் சொல்றாங்க, இந்த மக்கள் இவர்கள் சப்பாத் செய்வார்கள், இவர்களுக்கும் சப்பாத் செய்யப்படும் என்று நீ தௌராத்தி வேற்றில் குறிப்பிட்டு இருக்கிறாயே, என்னை அந்த என்னுடைய மக்களை அந்த உம்மத்தாக ஆக்கி வைப்பா என்று கேட்க அல்லாஹ் கூறிவிடுகிறான், அவர்கள் அஹமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவர்கள். மூசா அலைஹி ஸலாம் விடுறதா இல்லை, கேட்கிறாங்க யாருல்லா நீ இந்த தௌராத்தி வேதத்திலே வர இருக்கக்கூடிய கடைசி உம்மத்தை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறாய், அவர்கள் ஒரு நன்மையை செய்ய நாடி அந்த நன்மையை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட ஒன்றிலிருந்து 700 மடங்கு நன்மை தருவதாக வாக்களித்திருக்கிறாயே, என்னுடைய மக்களை அந்த உம்மத்தாக்கி வைப்பா என்று கேட்கும்போது அதற்கும் அல்லாஹ் கூறிவிடுகிறான், இல்லை இல்லை அன்பு அஹமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப நமக்கு எத்தனை கும்பு முளைச்சிருக்குது, ஒரு கும்பு ரெண்டு கும்பு அல்ல, நாம கடைசியே வருவோம், முதல்ல சொர்க்கத்துக்குள் நுழைவோம், நாம் எல்லா வேதங்களையும் கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், நாம் குர்ஆனை மனனம் செய்து விடுவோம், நாம் ஷஃபாத் செய்வோம், நமக்கு ஷஃபாத் செய்யப்படும், நாம் குர்பானி கொடுப்போம், குர்பானியை சாப்பிடுவோம், நாம் ஒரு நன்மையை செய்ய நாடி அந்த நாடு முடியாத சூழ்நிலை. நான் ஒரு மிஸ்கினை பார்க்குறேன், மிஸ்கினு காசு கொடுக்குன்னு நீ வைக்கிறேன், சோப்பில் காசு இல்லை, வீட்டில இருந்து அந்த காசை எடுத்துக்கிட்டு போறேன், அதுக்குள்ள அந்த மிஸ்கின் அந்த இடத்துல இல்லை, நான் கொடுத்த நன்மை எல்லாத்தாலும் தந்து விடுகிறானா இல்லையா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, இவை எல்லாருமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், அத்தனையும் அஹமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இடத்தை சொல்லிடுகிறான். சொன்னதோட ஹஜ்ரத் மூசா அலை இஸ்லாம் அப்பவும் விடலை, தன்னுடைய உம்மத்துக்காக கேட்டாங்க, ஒன்றும் நடக்கலை, இப்போ தனக்காகவாது கேட்போமே என்பதற்காக கேட்குறாங்க அல்லாஹ்விடம், யா அல்லாஹ் அப்படியானால் என்னை ஹாலாக்கா ஆக்கிவிடு, என்னை அழித்து விடு, ஆக்கிவிட்டு உம்மத்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவராக என்னை பிறக்க வைப்பாயாக. அல்லாஹும் ஒரு பெரிய உம்மத்துக்கு சொந்தமான ரசூல் நபி, அவங்க கேட்குறாங்க என்ன ஹாலாக ஆக்கிரு, யான் இந்த உம்மத்துடைய நபியாக தூதுவராக இருப்பதை விட எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உம்மத்தில் ஒருவராக என்னை ஆக்கி வைப்பாயா என்று அதையும் முறையிடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிடுகிறான், இல்லை மூசா அவர்களே, உங்களை இந்த ஊருக்கு பெரிய சமுதாயத்திற்கு பனி இஸ்ரவேலர்களுக்கு உங்களை நான் தூதுவராக ஆக்கி வைத்திருக்கிறேன், தௌராத் வேதத்தை தந்திருக்கிறேன் சொல்லிவிட்டு அதற்கு நிறைப்பு நிரப்பமாக அல்லாஹ் கூறுகிறான், இருந்தாலும் என்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களே, அதன் காரணமாக அந்த உம்மத்துமார்களுக்கு என்ன நன்மையை வைத்திருக்கிறோனோ அதே நன்மை நான் உங்களுக்கும் தருவதாக வாக்களிக்கிறேன் என்று சொன்னதாக கசசுல் அன்பியால் இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த உம்மத்துடைய எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய மாண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தந்திருக்கான் என்பதை நேயர்களே இங்க ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை விட ஒரு சிறப்பு வேணுமா, இதை விட ஒரு உயர்வு வேணுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய ஹபீபின் பொருட்டினால, எம்பெருமான் சல்லாஹு பொருட்டினால அவள் உம்மத்து மாறாகிய நம்மை எந்த அளவு உயர்த்தி வைத்திருக்கிறான், எந்த அளவு சிறப்பித்து வைத்திருக்கிறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரஜ நின்னாஸ், மினன்னாஸ் இல்ல, மனிதர்களிலே நீங்க சிறந்த உம்மத்துன்னு சொல்ல, லின்னாஸ் மனிதர்களுக்காக உள்ளவர்கள் நீங்க சிறந்த சமுதாயம் என்று, நாம மனிதர்களே இல்லை, நாம ஒரு ஹை லெவல் ஒரு உம்மத் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா நம்மை சிறப்பித்து கூறியிருக்கிறான். இதுவும் நம்முடைய இந்த உம்மத்துடைய மேன்மையான விஷயம்தான். அல்லாதான் குறிப்பிட்டுதான் சொன்னா எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எவ்வளவு இந்த அளவு நம்முடைய உயர்வுக்கும் நம்முடைய சிறப்புக்கும் ஆசைப்பட்டு உயர்த்தி வைத்திருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அனசர இல்லாத்தால் அணுகும், அவங்க சொல்றாங்க நாங்க ரசூல்லாவுடைய சபையில இருந்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சபையில் இருக்கோம்னு சொன்னாங்க, யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்துமார்கள் நாளை சொர்க்கத்துல நாளில ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், இத்தனை 25%, நாங்க எல்லாரும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம், சரி அனசர இல்லாத்தால் குறித்து வாய் செய்யறாங்க, நாங்க எல்லாரும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம், கொஞ்ச நேரத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்னுடைய உம்மத்தவர்கள் மூன்றில் ஒரு பங்கு சொர்க்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன். இப்போ எப்படி 25%லேருந்து இப்போ 33.33% வந்தாச்சு, மூன்றில் ஒரு பங்கு என்னுடைய உம்மத்தவராக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், நாங்கள் எல்லோரும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆசையோட விட்டுரல, அடுத்த ஒரு ஆசையை சொல்கிறாங்க பாருங்க, என்னுடைய உம்மத்தவர் நாளை பாதிக்கு பாதி 50%
பாதிக்கு பாதி என்னுடைய உம்மத்தோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், என்னுடைய உம்மத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன் சொல்றாங்க. நாங்களும் அதுக்கு அல்லாஹுவை புரிஞ்சுங்க. எவ்வேறுபட்ட பேராசை கண்ணியத்திற்குரியவர்கள, அதற்கு ஆதம் அலை இஸ்லாம் துவங்கி அதற்கு ஈசா அலை இஸ்லாம் வரைக்கும் உள்ள அந்த உம்மத்து மாறுகள் 50%. நாயகம் செல்லாவற்றிலும் தன்னுடைய உம்மத்து மாறுகள் 50%. எவ்வளவு பெரிய பேராசை! இந்த பேராசை நமக்காக நன்னுடைய உம்மத்து இருக்க வேண்டும் என்ற எம்பெருமான் செல்லாவற்றின் பேராசையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைக்கிறான். அதரங்க சூரால் வாக்கியா, சூரால் வாக்கியா வசனங்கள் இறங்குது. வலதுபுறத்துக்காரர்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வர முடியும் சொல்கிறான். துல்லத்து மின்னல் அவ்வலின் கலீலும் மின்னல் ஆக்கிரின் வசனத்தை இறக்கணும். துல்லத்து மின்னல் அவ்வலின், ஆரம்பமாக முதலாக வந்து ஒரு பெரும் கூட்டம், கலீலும் மின்னல் ஆக்கிரின் கடைசியாக வருபவர்களிலும் ஒரு சிறு கூட்டம். முப்பசரிங்க பல விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு விளக்கம், ஈசா அலை இஸ்லாம் அவருடைய உம்மத்து வரைக்கும் முந்தியவர்கள், இவர்கள் ஒரு பெருங்கொண்ட கூட்டம், ரசூல் சல்லாஹ்வுடைய உம்மத்து உள்ள ஒரு சிறு கூட்டம், கலீலும் மினல் ஆகிரீன் கலீல் ஒரு கூட்டம் இருக்குங்கிறாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கணும். சூரா வாக்கியாவோட வசனம் சீரம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கவலை வந்துருச்சு. கலீலும் நம்மள மிக குறைந்தவர்களா, ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கொண்டே வர்றான். அஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் ஃபீ சித்ரின் மக்தூத் தலீஹின் மம்தூத் தபல்னி மம்தூத் உமா இன் மஸ்கும் ஃபாக்கிஹத்தின் கதீரத்தில் லா மக்தூஅன் லா மம்னூஆ ஃபுருஷி மர்தூஆ இன்னா அன்ஷனாஹு இன்ஷா ஃபஜஅல்நாஹு அபுக்காரன் உருபன் அத்ராபுல் யமீன் துல்லத்தும் மினல் அவ்வலீன் ஃதுல்லத்தும் மினல் ஆகிரீன் அல்லாஹு அக்பர். துல்லத்தும் மினல் அவ்வலீன் ஃதுல்லத்தும் மினல் ஆகிரீன், அவ்வலீன் அதுல ஒரு குறிங்குண்ட கூட்டம், ஆகிரீன் அது ஒரு பெருங்கூட்டம், ஆல்மோஸ்ட் 50-50%. ஆயம் செல்ல என்ன ஆசைப்பட்டாங்க, என்னுடைய உம்மத்து மாறையில் 50% சொர்க்கத்தில் இருக்குன்னு ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பேராசையை கண்மணி நான் சொல்ல பேராசையை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான், வசனத்தை இறக்கி வைக்கிறான், வாக்குறுதி அளிக்கிறான். யாருக்காக? நாயம் செல்லாவுடைய உம்மத்தராகிய நமக்காக அந்த வாக்குறுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்படி எந்த நேரத்திலையும் எம்பெருமான் செல்லாவுடைய நம் உம்மத்தாராகிய நாம் ஈடேற்றம் அடைய வேண்டும், நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் முழு சிந்தனையாகவே இருந்தான். இன்னொரு ஹதீஸ் இருக்கு. நாயம் செல்லா அழைச்சம் இருக்கு. ஒரு முறை வெளியேருக்கு போயிருக்காங்க சஹாபாக்கள் எல்லாரும், ஒரு போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பாலைவனத்துல தங்கியிருக்கிறாங்க. கடுமையான கார் இருள், அமாவாசை இருள். ரெண்டு சஹாபாக்கள் தூக்கம் வராம வெளியே வர்றாங்க, மைக்கச இருட்டு. அந்த மைக்கச தூக்கம் வராம இருட்டுல வெளியே வந்து இருட்டில் வர்றாங்க வெளியே, அங்கே தூக்கம் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருட்டிலையும் தூரத்துலேருந்து ஒரு குரல் கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரும் பேரையும் குறிப்பிட்டு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் கேட்குது. இன்னார் இன்னார், உதாரணமாக ஜெயிது தெய்து ஜெயித் தெய்த் ரெண்டு பேருங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. யாரு? எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடுமையான இருள், கடுமையான இருளை கண்ணு தெரியாது, பார்க்க முடியாது. ஆனால் ரசூலுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணு நம்முடைய கண்கள் போல இல்லை அல்லவா? ஆகிய செய்தினா கண்மி நாயம் செல்லா அலி சொல்லம் ரெண்டு சாபாக்களையும் கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போதுதான் ரசூல் செல்லாலுங்க அந்த சாபாக்கள் கேட்குறாங்க, யார் சொல்லுல்லா, இந்த இருளில் என்ன செய்றீங்க, என்ன விஷயம், என்ன, ஏன் இங்கே நிற்கிறீர்கள், நாங்கள் தூக்கம் வரல அதனால வந்தோம் என்று சொல்லும்போது ரசூல் செல்லா சொல்கிறாங்க, நான் இங்கே வந்தேன் ஏன் சொன்னால் சரிதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லுகிறான் உங்களுடைய சமுதாயத்தவர்கள் உம்மத்தில் 25% எந்த கேள்வி கணக்கு இல்லாம நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேன் இஷ்டமானு கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மீதி 75% கடுமையான கேள்வி கணக்கு சோதனை உண்டு. நான் முடியாதுன்னு அதை புரிந்து கொள்ளவில்லை, நான் அதை புரிந்து கொள்ளவில்லை. சரி, நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு திருப்பி வந்தாங்க, வந்தவங்க அல்லாஹ் தஆலா சொல்லி விட்டான், மூணில் ஒரு பங்கு உங்களுடைய உம்மத்தவர்களை கேள்வியே இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன், மீதி வேலை நான் குவஸ்டின் பண்ணுவேன், கேள்வி கேட்பேன், விசாரணை நடத்துவேன் என்ற பொருள். நான் அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி 33% என்னாச்சு? 50%. பாதி பேரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன், கேள்வி கணக்கே கிடையாது. மீதி பேரை நான் கடுமையாக குவஸ்டின் பண்ணுவேன், என்ன சொல்றிய? இதையும் நான் புரிந்து கொள்ளவில்லை. நான் அல்லாஹ்விடம் நான் ஜிப்ரீல் சொன்னேன், என்னுடைய உம்மத்துமாரோடைய 100%க்கு 100% மக்களுக்கும் நான் ஷஃபாஅத் செய்து கரை சேர்ப்பேன், அந்த அனுமதி தான் எனக்கு வேணும் என்று நான் கேட்டேன், அல்லாஹ் சுப்ஹானஹு அதை எனக்கு வாக்களித்திருக்கிறார் என்ற செய்தியும் பெருமான் சல்லாலட்சம் சொன்னதாக அதிசய நமக்கு கிடைக்கும். ஆக இப்படி எம்பெருமான் சல்லாலட்சம் தன்னுடைய உம்மத்துமார்கள் தன்னுடைய உம்மத்து நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உம்மத்துடைய வெற்றிக்காகத்தான்
அவர்கள் எந்தெண்டும் பாடுபட்டார்கள். அந்த சிறப்புக்குரிய உம்மத்துமார்களாக நாம் என்னுடைய ஹபீபுடைய ஆயத்தில் உம்மத்துமாறி இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை போதுனாங்க, சூரா மாயிதா. அல்லாஹ் சுப்ஹானத்தாலா இந்த உம்மத்து மேலே, என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் வைத்திருக்கும் பொழுது ரசூலுடைய ரப்பு அல்லாஹ் தஆலா பாசம் வைக்க மாட்டானா? ஏற்கனவே தௌராத் வேதத்தை சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்பவும் பாருங்க குர்ஆன்ல அதரத் அவர்கள் ஆரம்பத்தை ஓதுனாங்களா இல்லையா வசனங்கள், இந்த வசனங்கள் சூரா மாயிதாவில் வரக்கூடிய வசனங்கள். சூரா மாயிதாவுடைய கடைசி ருக்கு யோம யஜ்மல்லாஹு ருசுலஃபை யகுல் மாதா உஜிப்துன்னு வரும். நீண்ட வசனங்கள், அந்த நீண்ட வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறான். அந்த வசனத்தை என்ன சொல்லப்படுகிறேன்னு சொன்னால், கியாமத்து நாளில் அவர் ஈசா அலை இஸ்லாமுக்கும் அல்லாஹுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை. அல்லாஹ் தஆலா கியாமத்து நாளில் ஈசா அலை இஸ்லாம் உம்மத்தை பற்றி உள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை ஈசா அலை இஸ்லாமும் அல்லாஹும் பேசிக்கிறாங்க. அப்படி பேசக்கூடிய விஷயத்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்திருக்கிறான். ஏன் அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? கியாமத்துல நடக்க போறது. இப்ப முந்தைய நபிமார்கள் சரித்திரம் முந்தைய காலத்தில் நடந்ததுன்னா குர்ஆன் சொல்லியிருக்கிறான். அது நமக்கு விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம அதை கொண்டு பாடம் பெற வேண்டும், அதை கொண்டு நம்ம படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லியிருக்கிறான். ஆனா கியாமத்துனால நடக்க போற ஒண்ணு, அது யாருக்கு? நமக்கு சம்மந்தமே இல்லை மேலோட்டமா பார்த்தா. அது அதற்கு ஈசா அலை இஸ்லாமுக்கும் அவங்களுக்கு உம்மத்துக்கு அல்லாஹ்க்குள்ள பஞ்சாயத்து, நம்ம பாசையில சொல்றேன். அந்த பஞ்சாயத்தை ஏன் இதில் பதிவு செய்திருக்கிறான் என்பதற்கும் விளக்கம் இந்த சம்பவத்துடைய நிறைவு வசனத்துல இருக்கு. பாருங்க, அதரது ஈசா அலை இஸ்லாம் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இவங்க எல்லாம் சொல்றாங்களே நீங்க வந்து என்னை விட்டுட்டு உங்களையும் உங்களுடைய தாயாரையும் வணங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்கிறான். இவங்க சொல்றாங்களா இல்லையா, தாயின் சில பேர் வணங்குகிறார்கள், அதில் ஈசா அலை இஸ்லாம் கடவுள் வணங்குறாங்களா இல்லையா? இது அல்லாஹ் கியாமத்தினால கேட்கிறான், ஈசா அலை இஸ்லாம் நீங்க வணங்க சொன்னீங்களா, நீங்க சொன்னதா இவங்க சொல்றாங்களேன்னு நீதி விசாரணை இல்லை. அப்ப அதற்கு ஈசா அலை இஸ்லாம் எனக்கு உரிமை இல்லாத நான் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் நான் சொல்லவில்லை என்பதை மறுக்கிறார்கள். உண்மையா தானே, அவங்க சொல்லல இல்லையா? மறுத்துட்டு இந்த தன்னுடைய உம்மத்து மேல உள்ள ஆதங்கத்துல அவர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாவிடம் ஒரு முறையீட்டை வைக்கிறார்கள். இன்பும் பயின்னும் இவாது பயின் தகுப்பில்லவும் பயின்னக்க அந்த அஜீசாக்கீம் சொல்றாங்க. இந்த மக்களை யாரா நீ தண்டிக்கலாம், உனக்கு உரிமை இருக்குது. யார? அவங்களுடைய உம்மத்துமார்களை நீ தண்டிக்கலாம், உனக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் நீ மன்னித்தாயானால் என்று ஒரு ஒரு தாய் உள்ளத்தோட இப்படி நம்ம நம்மளை கடவுளாக்கி நம்மளை வந்து ஏகத்துக்கு கொடுத்து நம்ம நம்ம தாயகம் வணங்கி குஃப்ரில் விழுந்துட்டாங்களே ஷிர்கில் விழுந்துட்டாங்களே என்ற அந்த ஆதங்கத்துல தன்னை உம்மத்துமார்களாக பரிந்துரை செய்யறாங்க. பரிந்துரை கூட கிடையாது, முறையிடுகிறாங்க, தகவலை சொல்றாங்க. அதிபுகும் இன்னகும் இபாதம், நீ அவர்கள் நாடுனா சந்திக்கலாம், உன்னுடைய அடியாரை தான் இன் தகுப்பில்லகும், ஆனா நீ மன்னித்தாயான்னு சொல்லிட்டு ரஹீம் திரல்ல இன்னக்க அந்த அஜீஸ் வங்கி நீ யாவையும் நிகழ்த்தவன் நுண்ணறி உடையவன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் முடிக்கிறாங்க. ஏன் அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தெரியும் இப்ப மகஷர் தந்தாச்சு, இறுதினா வந்துருச்சு, இதுக்கு மேல வந்து இணை வைப்புக்கு மன்னிப்பு கிடையாது. ஆனா ஆதங்கத்தை வெளியிட்டு விட்டு இன்னக்க அந்த அஜீஸ் வங்கி நீ யாவையும் நிகழ்த்தவன் நுண்ணறி உடையவன் என்று சொல்றாங்க. இந்த வசனத்தை அல்லாஹ் பதிவு செய்யறான் குர்ஆன்ல. இந்த வசனத்தில் பதிவு செய்த காரணம் என்ன? இதனுடைய ஹதீஸ்ல போய் பாருங்க, தஃப்சீர்ல போய் பாருங்க. அபூதாவூதிலே பதிவு செய்த ஒரு ஹதீஸை மாரிஃபுல் குர்ஆன் முஃப்தி முஹம்மது ஷாஃபி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், இப்னு கதீரும் பதிவு செய்திருக்கிறார்கள், குர்தி பேரொன்னும் ஏனைய தஃப்சீர்களையும் இது பதிவு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர், இந்த வசனம் வந்த உடனே எம்பெருமான் சல்லா அலைஹி வஸல்லம் ஏறிட்டாங்க. ஒரு இரவு ரெண்டு ரக்காத்துலையும் இந்த சூரா வசனங்கே தொடர்ந்து ஓதுறாங்க, இரவு பூரா ஓதுறாங்க, கண்ணீர் விட்டு ஓதுறாங்க. நாம ஒரு நாள் இரவு பூரா கண்ணீர் விட்டு நமக்காக ஓதலை, ஆனா நம் பெருமான் நம்முடைய ஹபீப் நம்முடைய நாயகம் செல்லாவளிச்சம் நமக்காக ஓதுகிறார்கள். இரவு பூரா தொழுதார்கள், தொழுது அந்த வைகரையுடைய நேரம் சரிண்ணா இபீடு லட்சம் வந்துட்டாங்க. சுபுக்கு முன்னால வந்து கேட்கறாங்க, தெரியாத மாதிரி எல்லாம் அனுப்பி விட்டுருக்கான். கேட்குறாங்க, யார் சொல்லா ஏன் அழுகிறீர்கள், என்ன முறை ஏன் இப்படி முறையிடுவீர்கள் என்று அல்லாஹ் கேட்குறான். நீ அல்லாஹ் தெரியாதா? நமக்கு தெரியணும்னு அதனால கேட்குறாங்க. இப்போ ரசூல் சலாஹுதீன் சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன, என் உம்மத்தி இவங்க உம்மத்திங்கிறாங்க. அல்லாஹ் உம்மத்துக்காக கேட்குறாங்க இந்த துவாவை. ஏன்
நாம அல்லாடியா இன்று அதிபுமை இன்னும் இவாது நாம் நம்மள நம்ம எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம். நாம் அல்லாடியார் நம்மை அல்லாத்தா தண்டிக்கலாம். ஐயின் தகுப்பில்லகும், ஆனா நீ மன்னித்தாயானால் என்று இந்த ரசூல் சலாலும் துவா கேட்கிறாங்க. நமக்காக இரவு பூரா தொழுது. அப்ப என்ன வைகரையுடைய நேரத்துல அல்லா தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஏன் அழுகுறீங்கன்னு சொல்லும்போது அல்லாஹ் கேட்க சொன்னான், சொல்றாங்க என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன, என்னுடைய உம்மத்துடைய நிலை என்னன்னு கேட்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி போயிட்டாங்க. திரும்பி போய் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள்ளு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானத்தா உங்களுக்கு வாக்களிக்கிறான், நீங்கள் விரும்பியதை நிறைவேற்றுவான். ரசூலோட விருப்பம் என்ன, கியாமத்து நாளில் தன்னுடைய உம்மத்து மேல ஊரால் கூட எங்க நரகத்துக்குள் போய் நரகத்தொட்டு வெளியேறிட வேண்டும். அப்ப எம்பெருமான் சொல்றாங்க, இந்த வசனத்தை இந்த இரவு நான் வணங்கியதின் பொருட்டினால்தான் அல்லாஹ் சுப்ஹானத்தாலா எனக்கு என்னுடைய உம்மத்து மார்களுக்கு ஷஃபாத் செய்து இந்த நரகத்தை விட்டு அத்தனை பேரும் வெளியேற்றக்கூடிய ஒரு ஆள் கூட. மூமின்கள் நரகத்துக்கு போவது தண்டனையாக அல்ல, பரிசுத்தப்படுத்துவதற்காக. இப்ப குப்பைகளை நெருப்புல போடுற எதுக்காக, அதை வந்து சாம்பலாக்குவதற்கு. ஆனா தங்கத்தை நெருப்புல போடுவதற்கு எதுக்காக, அந்த தங்கத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவதற்கு. ஆகவே நாம் மூமியங்கள் உம்மத்தே ரசூல், நம்மளே யாராவது சிறு பெரு பாவங்கள் செய்துட்டு நாளைக்கு மன்னிப்பு இல்லாம நரகத்திலே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டிய எல்லாரும் சொர்க்கம் சேர்ப்பான், நரகத்துக்கு போட்டு விட்டால் கூட அந்த தண்டை நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக பரிசுத்தப்படுத்தி ரசூல் சல்லா ஷபாத்தை கொண்டு அவர்களையும் வெளியேற்றி விடுவான். அந்த இதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் பொருட்டினார். இந்த இரவு பூரா இந்த உம்மத்தே ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்காக, இந்த உம்மத்துக்காக நம்முடைய ரசூல் சல்லா அலிஸ்லம் துவா கேட்டாங்களே, இரவுன்னா வணங்கினாங்களே, அதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இதை அந்த கண்ணியத்தை கொடுக்கிறான். அதனால தான் நாயம் சல்லா அலிஸ்லம் தொடர்ச்சியாக அடுத்த சூரா பின் சூரா இறங்கினது வல்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தாக ரப்புக்குமா தலா பல லாஹிரது ஹைருல்லக்க மினல் ஊலா பல சோஃபு யௌதீக ரப்புக்க பத்தர்பா. கடை இறுதியாக நம்பியே நீங்கள் புரிந்து கொள்ள அளவுக்கு அல்லா தாலா உங்களுக்கு தருமானு சொல்லும் போது எம்பெருமான் சொல்ல சொன்னார்கள், அப்படியானால் என்னுடைய உம்மத்தின் கடைசி நபர் நரகத்தை விட்டு வெளியே வருவதை நான் புரிந்து கொள்ள மாட்டேன்ட்டாங்க. நான் புரிந்து கொள்ள மாட்டேன்ட்டாங்க. அதனால முஃபஸிர்கள் வழக்கு சொல்றாங்க, கியாமத்து நாள்ல அந்த மகச்சரில் நரகத்தை விட்டு கடைசி மூமின் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் ஷஃபாத்தை கொண்டு வெளியேற்றப்படுவார். வெளியேற்றப்பட்டுட்டு அல்லாஹ் கேட்பனார், ரலீத்தையா முஹம்மத். சிந்தித்து பாருங்க, மாஷர் மைதானத்துல எல்லாரும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நிற்போம், அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுடைய பொருத்தத்தை நாடி இருக்கிறான். ரலீத்தையா முஹம்மத், முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களே ஹபீபே பொருந்தி கொண்டீர்களா கேட்பாங்க. அவர் தன்னுடைய கடைசி உம்மத் சொர்க்கத்துக்குள்ளே நுழைஞ்சு விட்டால் இப்படி சொல்லுவாங்க, யார் அப்பி ரவி தர்ச்சகனே நான் பொருந்தி கொண்டேன் என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், அந்த அல்லாஹுடைய பொருத்தமும் அல்லாஹுடைய ரசூலுடைய பொருத்தமும் அடையப்பெற்ற உம்மத்தே ரசூலாகிய நாம் எந்த அளவு உயர்வுக்குரியவர்கள், எந்த அளவு சிறப்புக்குரியவர்கள். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வளவு சிறப்பையும் இவ்வளவு உயர்வையும் அல்லாஹ் சுப்ஹானத்தால நாம் தந்திருக்கிறான். நாம செய்ய வேண்டியது என்ன, நாம செய்ய வேண்டியது என்ன? அதே மூலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீ அழகான ஒரு உதாரணத்தோடு மத்ரமில குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்ஷால்லாஹ் அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மத்ரமில எத்தனையோ சுவாரஸ்யமான கதைகள் சொல்லி ரூமி ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்லுவாங்க. அது ஒரு விளக்கம் பாருங்க, ரெண்டு திருடர்கள் ரெண்டு குற்றவாளிகளை ஒரு அரசர் பிடிச்சிட்டு மக்கள் அரசர் முன்னாள் நிற்கிறாங்க. அந்த அரசர் சொன்னாராம், இந்த ரெண்டு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை, கழுத்தை வெட்டியிருக்கேன்ட்டு. அப்போ இந்த ரெண்டாவது உள்ளவர் இருக்காருல்ல, இந்த ரெண்டாவது உள்ள திருடன் ஒன்று திருடன் ரெண்டு, ரெண்டாவது திருடன் சொன்னானா, அரசரே ஏன் ரெண்டு வரையும் கொள்றீங்க, அந்த முந்தைய திருடர் இருக்க அவரை வந்து கொள்ளுங்க, என் கண்ணு முன்னால கொள்ளுங்க, அப்போ நான் அவரை பார்ப்பேன்ல, அவரை நீங்கள் வதை செய்து கொள்ளுங்கள், கடுமையான தண்டனை கொடுத்து கொள்ளுங்க, சித்திரவதை செய்து கொள்ளுங்க, நான் அதை பார்ப்பேன்ல, பார்த்தோன்னு எனக்கு பயம் வந்துடும்ல, நான் பயம் வந்து நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேன், நான் திரும்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அரசர் அதை ஏற்றுக்கொண்டானான். இது ஒரு கற்பனையாதுன்னு சொல்றாங்க. அரசர் அதை ஏற்றுக்கொண்டு அந்த ரெண்டாவது திருடனுக்கு முன்னால் முதலாவது திருடன் சித்திரை வதை செய்து கொல்லப்பட்டான். காரணம் என்ன, அதை பார்த்து ரெண்டாவது திருடன் திருந்தி ஒழுங்காக வாழ வேண்டும் என்று. மூலமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க, இந்திய சமுதாயத்தவர்கள் இந்திய உம்மத்துமார்கள் பாவம் செய்தார்கள், அல்லாஹுக்கு அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கும் துரோகம் செய்தார்கள், அல்லா தலா பலாய்களை உடனே இறக்கி வைத்தான், தண்டனையை உடனே இறக்கி வைத்தான், உடனே அவர்கள் கிஞ்சியாக மாற்றப்பட்டார்கள், உடனே அவர்கள் குரங்களாக மாற்றப்பட்டார்கள். ஆனா உம்மத்தே ரசூலுல்லாஹ் எதுக்கு
அத்தனையும் இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு காமிப்பதற்காகத்தான். அந்த முதலாவது திருடர்கள் முந்தைய உம்மத்துமானு சொன்னால், இரண்டாவது திருடர் யாரே? ரசூலுடைய உம்மத்தாக இருந்து விட்டு அந்த உம்மத்துக்குரிய கடமையை விட்டு விலகி நின்று திருடி கொண்டிருக்கிறமே, அல்லாவுடைய அமானியத்தை திருடி கொண்டிருக்கிறமே, அதில் நம்மில் இருப்பவர்கள் தான். நமக்கு அந்த முந்தைய திருடனுக்கு கொடுத்த அந்த தண்டனைகள், அந்த முந்தைய சமுதாயப்பட்ட கஷ்டங்கள், அந்த முந்தைய சமுதாயத்துக்கு வந்த முசீபத்துகள், பலாய்கள், தண்டனைகள் நம் மீது வராமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் மூலமாக நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மூலமாக அந்த அடைந்த தண்டனை, சொல்றாங்க பெருமக்கள், இப்போ வந்து கிஞ்சீராக மாற்றப்படுவதில்லை, குரங்களாக மாற்றப்படுவதில்லை, ஆனால் நம்முடைய உம்மத்தில் பெரும் பாவம் செய்பவர்கள், பெரும் குற்றம் செய்பவர்கள், அது நிலைத்திருப்பவர்களுடைய உள்ளங்கள் கிஞ்சீராகவும் குரங்களாகவும் மாற்றப்படுகிறது. ஒரு மூமின் தான், உம்மத்தே ரசூல் தான், ஆனால் அவருடைய கடமையை தவறிவிட்டு அவர் பலவாறாக பேசக்கூடியதாக இருக்கிறார், பல நிலை கொடுக்கிறார், அவருடைய உள்ளம் குரங்காக மாற்றப்படுகிறது. எப்படி குரங்கு மரத்துக்கு மரத்துக்கு தாவுதோ அது மாதிரி இவரும் நிலை இல்லாமல் மரத்துக்கும் இந்த நிலை மந்தலை மாறிக்கொண்டிருப்பார் என்ற நிலையை அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது, அவருக்கு தெரியாது. அது மாதிரி ஹிஞ்சீராக உடல்கள் ஹிஞ்சீராக மாற்றப்படுவதில்லை, ஆனால் உள்ளம் பெரும் பாவத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய அந்த ஏவல் விளக்குகளுக்கு கட்டுப்படாமல், ரசூலுடைய சுன்னத்துக்கு கட்டுப்படாமல் ஒருவன் வாழ்ந்து தீயத்திலே மூழ்கியிருப்பானேயானால் எப்படி ஹிஞ்சீருடைய குணம் அசுத்தத்திலே வீழ்ந்து கிடக்கிறதோ, அது அசிங்கத்தை புசிக்கிறதோ, அந்த மாதிரி அசுத்தங்களையும் அசிங்கங்களையும் ரசிக்கக்கூடிய ஒரு துர்பாகிய நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுவான் என்ற நிலையை எச்சரிக்கிறார்கள். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாராகிய நாம் மிகப்பெரிய சிறப்புகள் நமக்காக காத்திருக்கிறது. எந்த அளவு என்று சொன்னால், நாளை சொர்க்கத்துல 120 தரஜாக்கள் இருக்கிறது. இங்க துனியாவில் ஹோட்டல் இருக்கா இல்லையா? 3-star ஹோட்டல், 5-star ஹோட்டல், 6-7-star ஹோட்டல், அதே மாதிரி 120-star ஹோட்டல் வரைக்கும் இருக்குது சொர்க்கத்துல. அந்த 120 தரஜாக்களிலே 80 தரஜாக்கள் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள் தான் இருப்பார்கள் என்று நாம் ஹதீஸ்ல பார்க்கணும். நமக்கு 80 தரஜாக்கள், மீதி 40 தரஜாக்கள் தான் மற்ற கவுங்களுக்கு என்று சமுதாயத்தின் சொன்னால், இதிலும் மறுமையின் அல்லா தாலா உம்மத்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாம் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறான். அதற்கு தகுதியானவர்களாக நடக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது, அதில் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம முந்தைய சமுதாயத்தவர்கள் செய்த தவறுகள் இந்த பாடம் கற்றுக்கொண்டு இந்த வாழக்கூடிய வாழ்க்கை, துனியாவுடைய வாழ்க்கை, அல்லாஹை நேசித்து, அல்லாஹுடைய ரசூலை நேசித்து, அவர்கள் மீது அபரிதமான இஷ்கை செலுத்தி நாம் நல்ல வாழ்க்கை, மனமான வாழ்க்கை, உம்மத்தே ரசூல் என்று அந்த ஒரு சிறப்புக்கு அமைந்து நாளை மாஷர் மைதானத்துல அந்த ஹம்த் என்றும் கொடியோட, லிவாவுல் ஹம்த் என்ற கொடியில எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்போம். அப்படி அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்துடுவான் என்று கூறி இந்த மஜ்லிஸுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஜஸாகல்லாஹு கைர் என்ற நன்றியும் காணிக்கையாக்கி, இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தாருங்கள், வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். பேசியதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால், தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டும்படியாகவும் வேண்டி கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிரு தானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கு நாம் எல்லாம் இணைந்திருப்பது போல் நாளைக்கு உம்மத்தே ரசூல் என்ற அந்த பெருமிதத்துடன் சொர்க்கத்திற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆகிரு தானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், மிகவும் அழகான முறையிலே, சிறப்பான முறையிலே உம்மத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அழகாக எடுத்துரைத்தார்கள். மதிப்புக்கு அன்புக்குரிய நண்பர்களே, இந்த நிகழ்விலே நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இங்கே பதிவு செய்ய வேண்டுகிறேன். அதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி நடந்து கொண்டிருக்கின்ற மௌலவி அல்ஹாஜ் தாவூத் அலிஹாஜ் அவர்களை நான் அன்புடன் கருத்து வழங்க அழைக்கின்றேன். மைக் எடுத்துட்டு பேசுங்க அசரத். அசரத் பக்கத்துல யாரும் இல்லையா? எடுத்துக்கிறா இல்ல அசரத், உங்க பேச்சு கேட்காது. இப்ப நீங்க
அந்த மியூட் எடுத்து விட சொல்லுங்க பக்கத்துல யாரும். அஜித், உங்களுடைய அந்த மைக்கு வந்து ஆஃப் ஆயிருக்கு. தெரியல தெரியலையா? சரி, அப்ப அம்மா ஜெரால் அவங்க பேசணும் சொல்றாங்க, அவங்க முதல்ல பேசட்டும், அப்புறம் அவங்கள கூப்பிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வழக்கம் போல மௌர்பக்காவோட பயன் மிக சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து நம்ம கேட்டுட்டு வர்றதுனால அது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குங்கிறத நாங்கள்லாம் உணர்றோம். எனக்கு வந்து அவங்க பேசுன ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கேள்வி இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் வந்து நம்ம ரெண்டு விதம் மறுத்துறா, மூணாவது கேட்கும்போது அப்படின்னா கடைசி என்ன என்னை அழித்து விடு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்துல என்னை பிறக்க வை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்ப வந்து மறுபிறவி வருது, அவங்க சொல்றபடி பார்த்தா மறுபிறவி வருது. ஏற்கனவே ஒரு குழுமத்துல ரசு மறுபக்க நாங்களாம் மறுபிறவி பத்தி ஒரு உரையாடல் நடந்தது. இப்ப இதுக்கு நான் கேட்கிறேன், ஒரு சந்தேகம் கேட்கிறேன். இது காக்கா தெரிஞ்சாலும் இல்ல இங்க ஆளும் பெருமக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் விளக்கம் விளக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதாவது நல்ல கேள்விதான். பொதுவா வந்து சில சொற்கள் இருக்குங்களா, சில சொற்களும் நேரடி பொருள் இருக்கும், சில சொற்கள் மெட்டபாரிக்கல் பொருள் இருக்கும். இப்ப இந்த டி பிளாக் டிவைன் பிளாக் மஜ்லிஸ முதுவை ஹிதாயத் அவளோட கையில தான் இருக்குதுங்கிற, முதுவை ஹிதாயத் அவளோட கையில என்ன இருக்குது, ரேகை தான் இருக்குது இல்லையா, கம்ப்யூட்டர் முன்னாலதான் இருக்குது. அப்ப என்ன முதுவை ஹிதாயத் அவளோட கையில தான் இருக்குன்னா என்ன அர்த்தம், முதுவை ஹிதாயத் இதுக்கு பொறுப்பா செய்யறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மெட்டபாரிக்கல் ஸ்டேட்மெண்ட். அப்ப நம்மளே சொல்லுவா இல்லையா, இப்ப அன்னை மரியமலை சொன்னாங்க, நான் இறந்தவளாக இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிறாங்க. சரி, அபூபக்கர் சித்திகளா சொல்றாங்க, நான் ஒரு ஆடா பிறந்திருக்க கூடாதா, நான் வந்து இல்லை பிறக்காமலே இருந்து கூடாதா என்ன கேட்டாங்களா இல்லையா. இப்ப இது எல்லாமே என்ன மெட்டகுவாரிகள் சேர்த்துல ஆதங்கத்தினுடைய அந்த உண்மையான வெளிப்பாடுல கேட்கறாங்க, அந்த மாதிரி கேட்கறது. அந்த இடத்துல வந்து இன்னொன்னு அந்த ரசூல் செல்லாலுடைய உம்மத்தாக வேண்டும்ன்ற அந்த இஷ்கலை கேட்ட மூசாலும் கேட்டது. அதனால நேரடி அர்த்தம் அவன் உண்மையிலேயே அது மறுபறவிக்காங்கிற அந்த கேள்விக்கு அங்கே போகாது. வேற யாரும் கருத்து இருக்க கேள்வி தான் சொல்லிக்கிறங்க. சையத் அபு தாயிர் பாய் பேசுங்க. மெயின் பாய் சையத் அபு தாயிர். சையத் அபு தாயிர் அண்ணன் அவர்களே, நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான வரவேற்புகள். அண்ணன் மெயின் அவர்களே, மொபைல் உலாமா மாரூஃப் கக் அவர்களே, அடவங்குடி அப்துல் ரஹ்மான் அவர்களே, ஹாஜி 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 இந்த மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து விருதுகளே, இந்த டிவைன் பிளாக்கினுடைய இந்த வார வாராந்திர நிகழ்ச்சிகள் மிகவும் மிக அருமையாக போய்கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த ரபியுல் அவல் மாதத்திலே ரசூலுல்லாஹ் அவர்களுடைய புகழை பறைசாற்று வண்ணம் மாரூஃப் காக்கா அவனுடைய இந்த அருமையான ஒரு அமைப்பு மிக அழகான முறையிலே எடுத்து கூறக்கூடிய விதங்கள், நமக்கு தெரியாத சம்பவங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நமக்கு வெளிக்கொள்ளக்கூடிய தன்மைகள், ஆழமான கருத்துக்கள், இவைகளெல்லாம் அவர்கள் வெளிக்கொண்டு வரும் பொழுது மிகவும் அருமையாக இருக்கிறது. இந்த நிகழ்வுகளில் மென்மேலும் மக்கள் அதிகாலை அளவில் பங்கெடுக்க வேண்டும். இது இன்னும் பல கருத்துக்களை நாம் கேட்க வேண்டும். மஸ்னவி ஷரீஃபிலிருந்து அவர்கள் சொல்லக்கூடிய மஸ்னவி ஷரீஃபுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆழமான விஷயங்கள், ஞான கருவூலம், ஞானங்கள் நிறைந்தது. குரானுடைய அனைத்து வசனங்களுக்கும் கதைகளுடன் கூடிய இலகுவான ஒரு இனிப்பு மாத்திரை. அப்படிப்பட்ட மிஸ்னவி ஷரீஃபினுடைய ஆழமான கருத்துக்களையும் இதில் பகிரப்படும் பொழுது உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சிக்குரிய தருணமாகவே கருதுகிறேன். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அல்லாஹு தாலா மென்மேலும் நலங்களை வளங்களை நிறுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து மௌலவி அல்ஹாஜ் தாவூத் அலி அசரத் அவர்களை பேச அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கணேசனுக்குரிய மாரூஃப் அவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய திறமையான பேச்சின் காரணமாக மக்களை கவர்ந்து பேசக்கூடிய சில கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள். இன்று
தமிழ் அறிந்த மக்கள் மாத்திரமல்லாமல் உலகம் முழுவதும் எங்கு வாழ்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அறியக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு செல்கின்றார்கள். அவர்கள் இன்னும் பல்லாண்டு நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். இன்னும் இதுபோன்ற மாற்று சபைகள் நிறைய செய்ய வேண்டும். அதாவது கவிதையால் இன்று நல்ல பல கருத்துக்களை கவிதையின் மூலமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லாலும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுத்தாலும் அவருடைய பேச்சு மக்களுக்கு பதில சென்றடைய கொண்டேதா இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்று எழுத்தும் பேச்சும் கவிதையும் இன்று மக்களை மிகவும் எல்லா வழிகளிலும் சென்றடையக்கூடிய வழியாக இருக்கின்றது. அந்த வழியை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நீடித்த ஆயுளையும் நோயற்ற வாழ்வை தந்து சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வேற யாரும் கருத்து சொல்லுங்க. மறுபடியும் ஜலால் என்ன சொல்ல வரமா தெரியுத? இல்ல ஜலால் பேசிட்டாரு. ஜலால் பேசிட்டாரு. இல்ல வேற யாரும் கருத்து சொல்றாங்க வேற விட்டு புது ஹிதாயத்தை நீங்க சொல்லுங்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம மார்பு காக்காவுடைய பயணம் வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக டி பிளாக்லையும் இந்த அடுத்ததாக இந்த டிவைன் பிளாக் மசிலிஸ்லையும் கேட்டு வர்றோம். அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒரு வித்தியாசமான பல்வேறு கருத்துக்களை நம்ம வந்து தெரிந்துக்கிட்டு அதனை வந்து நம்ம வாழ்க்கையில் பயனுள்ளதாக்கி கொள்வதற்கு உதவியாக இருந்து வருகிறது. இத்தகைய தொடர்ச்சியான இந்த அதாவது ஒரு ஆலிமா இல்லாட்டாலும் ஒரு ஆர்வத்தில் அவங்க வந்து அவங்களும் படித்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க. தமிழகத்தில் உள்ள பிரபல ஆலிம்கள், தமிழகம் மட்டுமல்லாது மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த உலமாக்கள் ஆலிம்களையும் அவங்க பேச வச்சுட்டு வர்றது சிறப்புக்குரியது. அப்புறம் மற்றது இன்னைக்கு வந்து இளையாங்குடியை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து அவங்க வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்துக்கிட்டாங்க. அவங்கள வந்து இன்னைக்கு காலையில சார்ஜா விசா இருக்காங்க. சார்ஜாவில் வேலை செஞ்சாங்க. அபுதாபி விசா அப்படிங்கிற ஒரு காரணம்னால அவர் சார்ஜில் அடக்கம் பண்ணுறதுக்கு உள்ள வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த முயற்சிகளை செஞ்சு அல்லைன் இந்தியன் சோசியேஷன் கீழக்கரை முபாரக் முஸ்தபா அதுக்கான உதவிகளை செஞ்சு கொடுத்தாங்க. அதனை தொடர்ந்து இன்று காயில் அல்லைனில் அந்த ஜனசை அடக்கம் செய்யப்பட்டு அதில் அபு தாயிர் உள்ளிட்ட நண்பர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்காண்டி நம்ம துவாச்சி வந்து நிகழ்ச்சி நான் ஒரு கருத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். காக்காவுடைய மாஷா அல்லாஹ் எப்பொழுதுமே வந்து காக்காவுடைய பயானை வந்து கேட்கக்கூடிய அடியார்கள்ல நானும் ஒருத்தன். சிறப்பான முறையில காக்கா இன்னைக்கு சொன்ன முக்கியமான விஷயம் வந்து அந்த இன்னல்லாக மானா அப்படின்னு சொல்லும் பொழுது உம்மத்தையும் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொன்னாங்கன்னு சொன்னது இதுவரைக்கும் நான் அங்க எந்த பயானிலையும் கேட்டதில்லை. அது மிகப்பெரிய ஒரு உந்துதலான ஒரு ஈமானுடைய பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக பெருமைப்படக்கூடிய விஷயமாகவும் சுபஹானல்லாஹ் நல்ல சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அல்லாஹு தஆலா அவங்களுடைய கருத்துக்கள் உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் புது புது விதமான கருத்துக்களை வந்து காக்கா அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம் காக்கா. அல்லாஹ் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் கிருபை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த இன்னல்லாஹுமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்காக சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன சொன்னா நமது மருகும் கலதர் மஸ்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவரோட ஒரு பயான சொல்லி காமிச்சாங்க. அபூபக்கர் சித்திக் இல்லா தானும் அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லா நான் வந்து தொழுகையை நிறைவேற்றும் போது தொழுகையை முடிக்கும் பொழுது ஒரு துவாவோட முடிக்கணும், அதுக்கு ஒரு துவா சொல்லித்தாங்க பத்தகியாத்துல அந்த சாதம் கொடுக்கறதுக்கு முன்னால. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்த துவா தான். இப்ப நம்ம அத்தையா அந்த கடைசியா ஓதுறோம் தெரியுமா, என்ன எல்லாம் முன்னியந்தளம் நத்தி துர்மன் கதீரன் கபீரன் அல்லா எகவில் துணும இல்ல அந்த பகப்பள்ளி பகம்பரத்தன் இன்ன காத்துல பூர்றாங்க சொல்லி தானே முடிக்கிறோம். அப்ப அந்த துவாவை வந்து அவங்க சித்திகளா தலாட்ட சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ யோசிக்கணும் அந்த துவா என்ன சொல்லுது, யாருலா முழுமன் கபீரன் கபீரன் நான் வந்து பெருங்குண்ட பாவங்களை அதிகமா செய்துட்டேன் நீ மன்னிச்சிருன்னு கேட்க சொல்றாங்க.
மருமன் கலந்த மசான் அமைச்சராலே சொன்னாங்க, எந்த ஹதீஸ்லையும் எடுத்து பாருங்க, அப்படி செய்தா அபுபக்கர் சித்திகளானவர்கள் பெரிய பாவம் அதிகமாக செய்யறதை விட்டுட்டோம், சிறிய பாவங்களை சிறிய அளவு குறைந்த அளவு செய்தால் கூட ஒரு ஹதீஸ் கிடையாது. அப்ப சிறிய அளவு கூட பாவம் செய்யாத, குறைந்த அளவு கூட பாவம் செய்யாத செய்தா அபுபக்கர் சித்திகளா தலைவன் அவர்களுக்கு ரசூல் சல்லா சொல்லி கொடுக்குறாங்க, யாழ்லா நான் பெரும் பாவங்களை அதிகமாக செய்துவிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அது அபுபக்கர் சித்திகளா தான் சொல்லி கொடுக்கப்பட்டதல்ல, இந்த உம்மத்துக்காக சொல்லி கொடுக்கப்பட்டது. அபுபக்கர் சித்திகளா மூலமாக நோக்கினா ஒரு ஒரு வகுப்பறையில்னு வகுப்பறையில ஆசிரியர்கள் இருப்பாங்க, மாணவர்கள் இருப்பாங்க. அந்த மாணவர் தான் மாணவருக்கு தலைவர் ஒருத்தர் மானிட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா மாணவர்கள்லயே. அதே மாதிரி இந்த துனியா இன்னும் வகுப்பறைக்கு ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் ஆசிரியர் என்று சொன்னால் நம்மளோட மாணவராய் நமக்கு லீடராக இருந்துக்கிற யாரு கலீஃபத்து ரசூல் செய்யறோம் அபுபக்கர் சித்திகளா தலைவர். அப்ப ஆசிரியர் மானிட்டர் என்ன சொல்றாரோ அது எல்லா மாணவர்களுக்கும் பொருந்தும் என்பது போல அபுபக்கர் சித்திகளா சொன்னது இந்த உம்மத்துக்கும் பொருந்தி வருகிறது என்பது இந்த இதுல ஒரு ஆதார உண்மையாக இருக்கிறது. கலந்த மக்கள் அமைச்சர் ஆலய கொடுத்து இது விளக்கமாக இருக்கு. ஜஸாகல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரைன் கக்கா. இந்த மாதிரி யாரும் ஒரு கருத்துக்களை கேளுங்க, நான் இன்னும் கொஞ்சம் ஞாபகத்துல வந்து பயந்துக்கிறதுக்கு வசதியா இருக்கு. வேறு யாரும் கேள்வி கேட்கிறீர்களா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்கிறீர்களா? யாரும் வேண்டது பதிவாங்க. பெண்கள் வந்து முகத்தை காமிக்காம கேள்வி கேட்கலாம். ஜெயிலானி காதர் இருக்காரு மலேசியால இருந்து, இறங்க மலேசியாவுடைய நம்மளுடைய ஜிகர் ஜெயிலானி காதர் காக்கா அவருக்கு அவுளியா இருக்காங்க. வேற அன்வர் பாஷா யாரு, வேற யாரும் கருத்து சொல்லணும்னா நம்ம சொல்லலாம், இல்லைன்னா நிகழ்ச்சி குற்றம் குறைகள் இருந்தால் தயவு செய்து சுட்டி அடமங்குடி அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டாங்களா? இருக்கா அந்த இருக்கா சொல்லுங்க. அடமங்குடி அப்துல் ரஹ்மான் சொல்லலைட்டா அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்கு இது பண்ணிடுங்க நிறைவா. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, சங்கைக்குரிய பாசத்துக்குரிய மப்ரூக் அவர்களே, மற்றும் தாவூதுல் ஹஜ்ரத் கிபிலா அவர்களே, மொஹிதீன் பாஷா அவர்களே, சகோதரி இதயத்துல்லா அவர்களே, நமதுக்குரிய அபு தாஹிர் அவர்களே, வருகை தந்திருக்கும் மற்ற நல்லுள்ளங்களுக்கும் இன்ஷா அல்லா, மற்றும் ஜமால் முகமது மற்றும் அணை உள்ள அனைவருக்கும் அல்லாஹு தாலா மிம்மன சிறப்பாக்கி உட்காந்து வாச்சிர அல்லா பறக்க செய்வான். இந்த நிகழ்வு மாஷா அல்லா ஏறக்குறைய சுமார் நம்ம டீபில் கூட நிகழ்ச்சி செய்கிறோம். அப்ப தாவூது அஜித் அவர்களை தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்து கொள்ள இந்த ஜூன் மீட்டிங் நடத்துறதுக்கு அல்லாஹ் மிக ஒரு சிறப்பு வாய்ப்பை கொடுத்துருக்கான். காரணம், இதற்கு முன்பு பழைய குவைத் பள்ளி இருக்கும் போது அப்பொழுது குவைத் பள்ளி, கோட்டப்பள்ளி, ஃபாத்மா பள்ளி அந்த பள்ளி இடத்திலே மாஷா அல்லா அப்பொழுதுடைய ஈமானுடைய சங்க தலைவர் மர்ஹூம் அப்துல் காதர் அவர்கள், அதுபோல சொய்பாலிம் சா மர்ஹூம் அவர்கள், அப்ப அந்த காலகட்டத்திலிருந்து மாஷா அல்லா பல உலமாக்களை வரவழைத்து மாஷா அல்லா இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்விலையும் ஜூமிட்டின் தலைவராக கலந்து கொள்ள வாய்ப்பினை தந்த எல்லாம் அல்லாஹ் நன்றியை கொண்டு மேம்மேலும் சிறப்பா அல்லாஹு தாலா நடத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் கொடுப்போம் துவா செய்கிறேன். காரணம், மர்ஹூம் ஹஸரத் கிபிலா நமது நீடூர், அதாவது எம்மு அப்துல் காதர் அஜர்த்தும் சரிதான், சம்சுல் ஹுதா அஜர்த்து இப்ப பழைய குவைத்து பிள்ளைய துவா செஞ்சார்கள். இந்த நிகழ்வு அல்லாஹு தாலா ஒவ்வொருக்கும் அல்லாஹு தாலா கியாமத்தின் வரைக்கும் சிறப்பாக நடத்தக்கூடிய பாக்கிய தகுதி சென்று துவா செஞ்சார். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் நடந்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் மெம்மலை சிறப்பாக்கி வைப்பான் என்று துவா செஞ்சு அல்லாஹு தாலா ஒவ்வொரு கருத்துகளும் அல்லாஹ் சிறப்பா இருந்துச்சு. அதாவது லா தஹசன் இன்னல்லாஹ மாய், லா தஹசன் இன்னல்லாஹ மானா, லா தஹசன் இன்னல்லாஹ மஆனா ஃபன்ஸலல்லாஹு ஸக்கீனத்தலஹி அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இதை கொண்டு அல்லாஹ் அத்தனை பேர்களுக்கும், உலகத்துல முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவருக்கும் வரக்கூடிய அத்தனை சன்னதியர்களுக்கும் அல்லாஹு தஆலா உயர்ந்த சொர்க்கப்பதை கொடுத்து அல்லாஹ் சிறப்பாக்க வேண்டும் கூறி துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தாங்களும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரன் ஜஸா இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஐயா சுலைமான் போன் வருது இருக்குது. உத்வா பாபா யாரு வே? சரி கேளுங்கல்ல, நம்ம நிறைவு சொல்லுங்க. ஒரு பாடல் பாடலாமா? எல்லா கருத்துக்களுமே நல்லா இருந்துச்சு. அந்த முதல்ல பேசின ஆடியம் முழுமையா கேட்க என்னால முடியலங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. கடைசி இடத்துல வந்து என்னால சேர முடிஞ்சு. ஆனா உங்களுடைய முழு பயானையும் நான் கேட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பல ஆடியம்கள் எங்க பள்ளிவாசல்ல வந்து ஜும்மாவுடையும் மற்ற நேரங்கள்லயும் பண்றாங்க. பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு தெளிவான கருத்துக்களை கொடுக்கணும். அவங்க ஈசாலேஸ்வரர் காலத்துல வந்து இப்படி சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க? மூசாலேஸ்வரம் காலத்துல வந்து இப்படி நடந்துகிட்டாங்க, அவங்க ஏன் இப்படி நடந்தாங்க? இதெல்லாம் ரொம்ப மாஷல்ல தெல்ல தெளிவா சொல்றிய. இதை வந்து நீங்க வாரம் ஒரு முறை வச்சாலும் பரவாயில்லை, நீங்க அதை செய்யுங்க. நாங்க எல்லாரும் ஒத்துழைக்கிறோம். இன்னும் மக்கள் ஒத்துழைக்க வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லாரையும். உங்களுக்கு நல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. விளங்குதா பேசுறது? அமைப்புகள் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, மார்பு காக்காவுடைய ஹதீதுகளோட ஒட்டி மட்டும் இல்ல, அண்டை அண்டைக்கு அந்த தினந்தனம் என்ன மனுஷனுடைய வாழ்க்கையில இது நடக்க வேண்டிய அமைப்புகளை குரான் ஹதீது பேசுறதோட அந்த நடக்கக்கூடிய நடத்தைகள் வந்துடும். உதாரணங்கள் எந்த உதாரணமாக இருந்தாலும் எப்படியாயிலும் கொண்டு வந்துருவாங்க. அன்றைக்கு அன்றைக்கு மனிதன் இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கக்கூடாது, இப்படித்தான் நடக்கணும் என்று அதை உதாரணமாக காட்டி காட்டியே அவங்க வந்து இது பண்றாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக இது கொடுத்துருக்கலாம். வாழ்க்கையோடு ஒட்டித்தான் அவங்க வந்து பயார்ல நடத்துறாங்க. மாஷாஅல்லாஹ், அது ஒரு தனித்திறமை தான், எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும். தாவூத் அலி ஹசரத்தும் பல இதுகள்லையும் இது பண்ணிக்கிறாங்க. அல்லாஹ் சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பான், அல்லாஹ் கபூல் செஞ்சு தருவான். ஈமானுடைய பிரகாசத்தையும் பரக்கத்தையும் அபிவிருத்தியும் பரக்கத்தையும் தந்து ஈமானுடைய திலகாத்தையும் எல்லா மக்களுக்கும் கொடுத்து இந்த மஜ்லிஸை ஒப்புக்கொள்ளக்கூடிய மஜ்லிஸாக, அல்லாஹுத்தால ரசூலுக்கும் அல்லாஹுக்கும் பொருத்தமான மஜ்லிஸாக, பொருந்தி கொள்ளக்கூடிய மஜ்லிஸாக ஆக்கி வைப்பான். துவா கேட்கிறேன், என்னுடைய ஆக்களையும் துவா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரிங்க அப்துர்ரஹ்மான் பை, நீங்க பாடுங்க, நிறைவு செஞ்சிடலாம். அப்துர்ரஹ்மான் பாடுங்க, பாடுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் கூடும் இடம் ஒற்றுமை கீதம் பாடும் இடம், உள்ளத்தை ஆளும் ஒரே இடம், உத்தம நபிநாதர் வாழும் இடம், வாழும் இடம், வாழும் இடம். மதீனா நகருக்கு போக வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும், எங்கள்
மன்னர் முஹம்மதை காண வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். நேருக்கு நேர் நின்று நெஞ்சத்தில் முகம் வைத்து நினைவும் உணர்வும் கொண்டு நேசத்தால் பங்கு வைத்து ஆற தழுவியன் ஆவி பிரிய வேண்டும். அண்ணல் முஹம்மதே ஷஹாத கூற வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். எங்கள் மன்னர் முஹம்மதை காண வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். ஜஹமது போற்றும் முஹம்மது நபியை சிந்தையுள் வைத்தே தினம் தினம் பார்த்தே. ஜஹமது போற்றும் முஹம்மது நபியை சிந்தையுள் வைத்தேம் தினம் தினம் பார்த்தேம். முஹம்மதின் திருமுகம் ஒரு தரம் கண்டால் முடித்து கொள்வேன் எந்த வாழ்வை ரவுலா ஷரீஃபிலே ரசூல் முன்னிலே. மதீனா நகருக்கு போக வேண்டும், எங்கள் மன்னர் முஹம்மதை காண வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். சுந்தர நபியின் சந்தனமேனி, சுந்தர நபியின் சந்தனமேனி, சுகந்தம் கஸ்தூரி கமலும் நூராணி. சுந்தர நபியின் சந்தனமேனி, சுகந்தம் கஸ்தூரி கமலும் நூராணி. என் மனம் அவர் புகழ் பாடிடும் தேநீர், இறைவன் தூதரை எங்கள் நபிகள் நாதரை. இறுதியாகவே கண்டு இதயம் மகிழவே, மதீனா நகருக்கு போக வேண்டும், எங்கள் மன்னர் முஹம்மதை காண வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். போக வேண்டும், போக வேண்டும், போக வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத். மாஷாஅல்லாஹ், அருமையான பாடல். அப்துல் ரஹ்மான் சாஹிப் வந்து ஒவ்வொரு வாரம் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு பாடலை பாடுமாறு கேட்டுக்கிறோம் நாங்க. இந்த பாடல் மதீனா நகருக்கு போறதுக்கு விசாவும் டிக்கெட்டும் வேணும். மதியும் நாவும் ரசூலுக்கு மதீனாக்கு போவதற்கு இருந்த இடத்துல இருந்தே சென்று விடலாம். ஏன்னு காக்கா இந்த பாடலை ஏன் இப்ப பாடணும்னு கேட்டீங்கன்னா, கூடுறப்ப இன்ஷா அல்லா மருகும் சைபாலிம் சா, மருகும் அப்துல் சமத் காயத் இஸ்மாயில் அப்துல் சமத் சாஹிப், அது போல நம்ம மருகும் நமது கிரஸ் நம்ம பி எஸ் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மற்றும் இவர்கள்லாம் சேர்ந்து இசை முரசரோடு சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது மஸ்ஜித் நபவியில இசை முரசு அத்தா அவர்களோட இந்த பாட்டை பாடுங்கன்னு சொன்னாங்க. கேட்டாங்க இசை முரசு அவர்கள், எப்பா நான் பேரம்பத்தி எல்லாம் பாக்கணுப்பா, இந்த இடத்துல நான் பாடணுமா அப்படின்னு கேட்டாங்க. பாடவில்லை. எதுக்கு சொல்ல வரேன், அந்த நினைவு இப்ப வந்துருச்சு எனக்கு அவர் அந்த நினைவு, வேற ஒண்ணு இல்லை. ஏன்னா இந்த ஒரு ஆழமாயிர கருத்து உள்ளதை கொண்டுதான் என் அப்ப சொய்ப் அலிம் சா பி எஸ் ரஹ்மான் அவர்கள் என்ன, அதே மாதிரி நம்ம அப்துல் சமத் சாஹிபு லத்தீப் சாஹிபு அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக போனாங்க. அப்ப அந்த கட்டத்தை நான் உங்களை தெரியப்படுத்துறேன் இன்ஷா அல்லா. அல்லாஹ் சிறப்பாக்கியப்போ அல்லாஹு தாலா உலகத்திலே முஸ்லிமான மூமினா ஆண் பண்ணனுக்கு வரக்கூடிய அத்தனை சன்னதிரகம் வாலடி வாழையும் தலைமுற தலைமை அல்லாஹு தாலா மீனும் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அல்ல சலாம் தபில் சலாமுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தௌஃபீக் செய்வான் இன்ஷா அல்லாஹ். இங்க வார வாரம் இன்ஷாலா கலந்துக்கிறேன். ஏதாவது அன்வர் பாஷா யாரு, அன்வர் பாஷா காக்கா யாரு, அன்வர் காக்கா வாரு என்ன லெப்ப குடிக்கால ரெண்டு அன்வர் காக்கா இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். எந்த அன்வர் பஷா கேக்கா, லெப்பகுடி காடு அன்வர் பஷா கேக்காவா, இப்ராஹிம் ஜலால் யாரு, இப்ராஹிம் தம்பி. சரிங்க அக்கா, அப்ப நிறைவு செஞ்சிருங்க. அதாவது 40 பேர் கூடுற இடத்த ஒரு நிச்சயமா ஒரு இறைநேசர் இருப்பார். யூடியூப்லயும் இதே சேர்த்த 40 பேர் தாராளமா வருவாங்க. என்னுடைய மைத்துனார் முத்துவாப்பா அப்படின்னு சிறப்பு கூட சிறியான புள்ள அவர் சின்ன துவா தான் தாங்க சந்தோஷமா இருக்கும்.
آمين الحمد لله رب العالمين حمد يعافينا ما يكافي مزيدا وفنا يا كريم يا رحيم يا الله الحمد لله شكور على كل نعمة والصلاة والسلام على رسول كريم دائما قائما الحمد لله بعزته وجلاله تتم الصالحات اللهم صل وسلم وبارك على نورك خير الأنبياء والمرسلين سيدنا شفينا مولانا محمد الحبيب الرؤوف الرحيم وعلى آل سيدنا شفينا نبينا مولانا محمد الحبيب الرؤوف الرحيم به كان ما كان وبه يكون ما يكون وعلى آلهم وأصحابهم أجمعين فللا غوث العالم كل الدهر والهين السيد عبد القادر محيي الدين الجيلاني رضي الله تعالى عنه وإخوانه من الأقطاب والأوتاد والأبدال والأولياء والعلماء والشهداء الصالحين رضوان الله تعالى عليهم أجمعين في كل لمحة ونفس بيد كل معلوم لك وارفع الوالدين المصطفين المجتبين الصديقين الشهيدين شريفين شفيعين نفيسين نسيرين روفين رحيمين قطبين غوثين سيدنا عبد الله رضي الله تعالى عنه سيدتنا آمنة رضي الله تعالى عنها فاعطهما من رضوان حتى ترليهما وجزيهما اللهم افضل ما جازيت به ابا اما ولدهما جزاء بقدر المداد في كل وقت وحين ورهم والدينا ما هم يا ارحم الراحمين واصل ازواجنا واولادنا واخواننا في الدنيا يوم الدين هذا ما علمت وزنت ما علمت ومن لم علمت يا رب العالمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمنا كما ربياني صغيرا ما دامت رحمتي يا ارحم الراحمين رب ارحمنا كما ربياني صغيرا ما دامت رحمتي يا ارحم الراحمين رب ارحمنا كما ربياني صغيرا ما دامت رحمتي يا ارحم الراحمين اللهم حبيب نبيك محمدا فينا اللهم حبيب نبيك محمدا فينا اللهم حبيب نبيك محمدا فينا جزا الله عنا نبينا سيدنا مولانا خير الانبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه واله وصحبه وسلم ما وعله عدد ما في علم الله ودوام ملك الله امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام المرسلين الحمد لله رب العالمين سبحان ربك رب العزه عما يصفون وسلام المرسلين الحمد لله رب العالمين امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وآله صلى الله على محمد صلى الله عليه وأصحابه صلى الله على صلى الله عليه وأمتي صلى الله على محمد يا ربي صل عليهم وسلم பேசப்படுறோமோ அவரோட பெற்றோர்கள் வாலிதீன் ஷரீஃபின்னு பேசணுமே காரணமா பெரிய பெரிய பறக்கத்துல சோமாகிரிலா இந்த சிறப்பு மீலாது விழா சிறப்பொழிவு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அத்தனை இறை அன்பர்களுக்கும் மௌலவி உலமா பெருமக்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த டிவைன் பிளாக் மஜ்லிஸ் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த மௌலவி அல்ஹாஜ் தாவூத் அலி ஹசரத் அவர்களுக்கும் ஆரம்பத்திலே இறைவசனம் ஓதிய இலங்கையைச் சேர்ந்த மௌலவி ஆஹில் முகமது அவர்களுக்கும் இன்னும் சிறப்புரை ஆற்றிய
உகிப்பில் உலமா கிழக்கறி முகமது மாவரப் அவர்களுக்கும் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் நாம் இந்த நன்றி சொல்லக்கூடிய நேரத்திலே நமது நாயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது உம்மத்தார்கள் அனைவர்களுக்கு சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய அது 120 படித்தரங்களிலே 80 படித்தரங்கள் கிட்டத்தட்ட 2/3 இருப்பாங்கல்ல, அந்த படித்தரங்களை நமக்காக அவர்கள் அங்கே இறைவனிடத்திலே பிரார்த்தித்து வாங்கி வைத்திருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் நாம் இறைவன் அவர்களுக்கு வழங்கிய அந்த திருக்குறானை நாம் ஓத வேண்டும், பொருளறிந்து அதை படிக்க வேண்டும், படித்து அதன் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். இன்னும் நமது நாயகர் ரசூலுல்லாஹி அவர்கள் கற்றுத்தந்த அந்த வாழ்க்கை வழிமுறையை நமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயத்திலும் பெற வேண்டும். இதுதான் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றியாக இருக்கும் என்று இறுதியாக கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். தொகுத்து வளர் உங்களுக்கு நான் ஜஜாக்களாக நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருடைய சார்பாகவும் அபுதாபில